அவைக்கு வந்து ப்ரீவியஸ் மாதிரி ரிமோட் நோட்ஸ் இருந்தால் அல்லது நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கொண்டு அதை ஆன்சர் பண்ண வேணும். என்றால் சில சில இடங்கள் அது லோவில் வந்து அப்பப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கும். இல்லை சில நேரம் நான் தர நோட்ஸ்லையும் வேறெங்கிலும் பார்க்கல திருத்தங்கள் வரலாம். ஏனென்றால் நான் நோட்ஸை பார்த்து தரக்குள்ள இந்த லோ வந்து அந்த அதுக்கு சில இடங்களில் அமெண்ட்மெண்ட் இருக்கும். என்ன மாதிரி என்றால் இன்னொரு இடத்து இன்னொரு லோவுக்குள்ள சரியான மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது வேறையா ஸ்பெஷல் கேசட் விசேட வர்த்தமானி மூலமும் அது மாற்றப்பட்டு இருக்கலாம். இப்போ அதில் பார்க்கல வரலாம். இதை விட நான் சொன்ன சில சட்டங்களில் இன் பிட்வீன் பார்லிமெண்ட்டில் ஏதாவது சட்டங்கள் பாஸ் பண்ணப்பட்டால் அல்லது சில வர்த்தமானில் சேஞ்சஸ் வந்தால் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். சேஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க வேண்டி இருக்கும். இதை விட முக்கியமான ஒன்று சில நேரம் அடுத்த வருஷத்துக்கு சிலபஸ் மாற்றினா இதில் சில சேஞ்சஸ் வரலாம். அப்போ இந்த வருஷம் பாஸ் பண்ணுறது நல்லம் நீங்கள் படிக்கிற சுகம் அடுத்த வருஷம் சிலபஸ் மாற்றினோம் என்று மாத்திரமா தெரியல. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒப்பந்தங்களின் சட்டம். ஒப்பந்தங்களின் சட்டம் என்று சொன்னால் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் லோ ஆஃப் கண்ட்ராக்ட். இப்போ போனவ ரெண்டு செஷனில் நாங்கள் பார்த்த என்றதை விட இதில் கொஞ்சம் இனி வர சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். சிலது சுகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ரெண்டு மூணு நேரம் பார்த்தீங்கன்னா சுகமாக இருக்கிறோம். நாங்கள் இன்ட்ரடக்ஷன் தானே, இன்ட்ரடக்ஷனை மட்டும்தான் அதுக்குள்ள தாரம். அதுக்குள்ள சில சில இடங்களில் கேஸ் லோஸும் தருபடும் என்றால் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியில் இதில் பெருசாக முழுசாக கேட்காமல் சில சில முக்கியமான விஷயங்களை மட்டும் கேள்வியெல்லாம் கேட்பினோம். அப்போ நீங்க பார்த்து கொண்டு இதில் பார்த்தால் அதற்குரிய ஆன்சர் பண்ணக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். கஸ்டம் அண்ட் இல்லை, கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் வாட்சிங்கன்றா விளங்கக்கூடிய இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து இங்கிலீஷ் எடுத்து அப்புறம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தந்திருக்கிறேன். இப்போ பார்ப்போம் நோட்ஸை நாங்கள் பார்ப்போம். ஒப்பந்தங்களின் சட்டம் இந்த போன முறையை விட இந்த கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். என்ன பாஸ் பேப்பர்ஸ் எனக்கு பிறகுதான் கிடைச்சது, அதற்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை கூட்டியும் இருக்கிறேன். இது இதில் பார்ப்போம் ஒப்பந்தங்களின் சட்டம். ஒப்பந்தங்கள் என்று போகிறதுக்கு முதல் நாங்கள் பார்ப்போம் ஒப்பந்தம் என்றதுக்கும் உடன்படிக்கை அக்ரிமெண்ட் என்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்க வேணும். இப்போ அக்ரிமெண்ட் என்றால் என்ன? அக்ரிமெண்ட் என்று சொன்னால் அக்ரிமெண்ட் என்று நாங்கள் சொன்னோம்டா ரெண்டு பேர் எல்லாருக்கும் மேல செய்யப்படலாம். ஆனால் அதை வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்பாடு ரெண்டு பேருக்கு ஏற்பாடு அதை வந்து ஒரு சட்டத்தில் வலுவானதாக இராது. ஆனால் ஒப்பந்தம் என்று சொல்றது ரெண்டு எல்லாருக்கும் மேற்பட்ட மக்களால் இடையில ஏற்படுத்தப்படலாம், சட்ட வலு உள்ளதானதாக இருக்கும். இது வந்து வளமையாக அக்ரிமெண்ட் என்று சொன்னார். உடன்படிக்கை என்றது ஒரு இன்ஃபார்மல் வளமைக்கு என்று சொல்றது வளமைக்கு அல்ல இல்லாமல் இருக்கிற ஒரு ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அன்ரிட்டன் எழுத்துல இல்லாதா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரூம் எடுத்து ஷேர் பண்ணிட்டுல சொல்லினோம் அவர்கிட்ட காய்ச்சி கொள்ளினோம் ரைட்டு கூட அவ்வளோ வாட நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது ஒரு உடன்படிக்கையாக எடுத்துக்கொள்ளினோம். ஆனால் கொண்ட்ராக்டில் இருக்கல அது வந்து ஃபார்மல் அக்ரிமெண்ட். அது வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து லீகலி சட்டப்படி எல்லாரையும் பிணைப்பை ஏற்படுத்தும். இப்படியானது நாங்கள் பார்ப்போம் அடிப்படை வச்சு. இப்போ நாங்கள் கண்ட்ராக்டண்டா என்னென்று பார்ப்போம். ஒப்பந்தத்தின் தன்மையும் பண்புகளும் இதில் வந்து சாதாரண அறிமுகத்தில் போகுது. சில சில முக்கியமான விடயங்களை நீங்கள் பார்த்து கொண்டீங்கள் என்றால் ஞாபகம் பட்சம் சுகமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். ஒப்பந்த சட்டம் ஒப்பந்தத்தின் சட்டம் வாக்குறுதியின் அதாவது ப்ரோமிஸ் சட்டபூர்வ அமலாக்கத்தை பற்றிய அக்கறையை கொண்டுள்ளது. கன்சர்ன் ஒரு ஒப்பந்த சட்டம் அமுல்படுத்தும் ஒரு உடன்படிக்கையாக விவரிக்கப்படலாம். ஒப்பந்த சட்டம் அமுல்படுத்தும் ஒரு உடன்படிக்கையாக விவரிக்கப்படலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ண போற ஒரு அக்ரிமெண்ட் தானே. ஒரு ஒப்பந்தம் என்பது ரெண்டு அல்லதுக்கு மேற்பட்ட கட்சிதாரர்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் ஆகும். ஒரு ஒப்பந்தம் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிதாரர்களுக்கு இடையிலான ஒப்பந்தமாகும். இது சட்டத்தால் செயல்படுத்தப்படும். இலங்கையில் ஒப்பந்த சட்டம் என்பது கடமைகளின் சட்டத்தின் ஒரு பகுதியாகும். இலங்கையில ஒப்பந்த சட்டம் வந்து
கடமைகளின் சட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது வர்த்தக விடயங்கள் கொமர்ஷியல் மேட்டர்ஸ் சேல் ஆஃப் குட்ஸ், அதாவது வர்த்தக விடயங்கள்ல சேல் ஆஃப் குட்ஸ் தானே வருது, மற்றும் மாற்றுண்டியல்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தவிர, இதுல முக்கியமான என்ன பார்த்துக்கொள்ள வேணும், அதாவது கொமர்ஷியல் மேட்டர் சேல் ஆஃப் குட்ஸ் மற்றது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தவிர ஏனைய வந்து ரோமன் டஜி சட்டத்தால் நிர்வகிக்கப்படுது. இந்த இதுகள் வந்து இங்கிலீஷ் லோக்ல வருது, இந்த வர்த்தக விடயங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோடு இதுகள் மற்றது ரோமன் டஜி சட்டம்ங்கிற பொதுச் சட்டத்துக்குள்ள வருது. அப்போ ஒப்பந்த சட்டம் பெரும்பாலும் ஒரு நியதி சட்டம் அல்லது சட்டங்களின் தொகுப்பை காட்டிலும் நீதித்துறை முடிவுகளை அடிப்படையாக கொண்டது. சரிதானே, ஒப்பந்த சட்டம் பெரும்பாலும் ஒரு நியதி சட்டம் ஸ்டாட்யூட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கிறோம், அல்லது சட்டங்களின் தொகுப்பை காட்டிலும் நீதித்துறை முடிவுகளை அடிப்படையாக கொண்டது, அதாவது நீதிமன்றத்தில் வழங்கப்படுற தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டது இந்த ஒப்பந்த சட்டம் அமல் நடத்தப்படுகிறது. இதில் முக்கியமாக நாங்கள் பார்ப்போம் அங்கே போயிக்க இலங்கையில் இருக்கிற சட்டங்களின் அடிப்படையில் இந்த ஒப்பந்த சட்டம் செயல்படுகிறது. ஒன்று, வர்த்தக விடயங்கள் மற்றும் மாற்றுண்டியல்கள் வந்து ஆங்கில சட்டத்துக்கு கீழே வருகிறது. மற்றது பொதுச்சட்டம் ரோமன் டஜி சட்டத்துக்கு கீழே மற்றதுகள் நிர்வகிக்கப்படுறது. மற்ற ஒப்பந்த சட்டங்கள் ஒப்பந்த சட்டத்தை பாதிக்கும் சில பகுதிகள் நுகர்வோர் பாதுகாப்பு நீதிகள் என்பன அதிக பங்கு வகிக்கின்றன. இப்போ இலங்கையில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது, அப்போ அதுக்கு அதிக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இதில் வந்து தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்குது. ஒப்பந்த சட்டத்தை பாதிக்கும் சில பகுதிகள் நுகர்வோர் பாதுகாப்பு நீதிகள் என்பன அதிக பங்கு வகிக்கின்றன. அதை நாங்கள் இன்னும் போய்க்க பார்ப்போம். ரைட், இது வந்து பொது ஒப்பந்தங்கள். பொது ஒப்பந்தங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கல, அரசாங்கத்தோட செய்கிற ஒப்பந்தங்கள் இருக்குது, அதை ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷனுக்கு தந்திருக்கிறேன். பப்ளிக் கண்ட்ராக்ட்ஸ் என்று சொல்றது, அதாவது அனைத்து பப்ளிக் கண்ட்ராக்ட்ஸ் அனைத்து பொது ஒப்பந்தங்களும், அதாவது அரச திணைக்களங்கள் நிறுவனங்கள் சரிதானே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கூட்டுத்தாபனங்கள் கோஆபரேஷன்ஸ் மற்ற நிறுவனங்கள் இருக்குது, அதாவது அல்லது உள்ளூராட்சி சபைகள் லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து 5 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து பப்ளிக் கண்ட்ராக்ட் சென்டர்ல வருது. 1987 பொது ஒப்பந்த சட்டம் 3 இலக்கத்துக்கு கீழே வருகுது. இந்த அரசாங்க திணைக்களங்கள் கோஆபரேஷன் லோக்கல் அத்தாரிட்டி அதாவது முனிசிபாலிட்டி கவுன்சில் அதிலெல்லாம் லோக்கல் அத்தாரிட்டி என்ன சொல்றது பிரதேச சபையில் எல்லாம் இதுகள் எல்லாம் வந்து கண்ட்ராக்ட் 5 மில்லியனுக்கு மேற்பட்ட இந்த சட்டத்துக்கு கீழே தான் ஆளுகைக்கு உட்படுத்தப்படுகின்றன. 1987 பொது ஒப்பந்த சட்டம் 3 கீழே வருது. இந்த சட்டம் 1988 June 2 முதல் நடைமுறை உள்ளது. அனைத்து கேள்விப்பத்திரதாரர் முகவர்கள் மற்றும் துணை முகவர்களின் பிரதிநிதிகள் அல்லது நியமன நபர்கள் பொது ஒப்பந்த சட்டத்தின் விதிகளின் கீழ் பதிவு செய்ய வேண்டும். சரி, அப்ப இவ வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், நீங்க பேப்பர்லயே பார்த்திருப்பீங்க அநேகமாக ஒரு வயசு கால் பண்ணுவீங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி விநியோகஸ்தர்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி சொல்லியிருக்க ரிஜிஸ்டர் பண்ணி கேட்பது. இந்த சட்டம் கம்பெனி பதிவாளரால் நிர்வகிக்கப்படுறது, ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அவரால் வந்து நிர்வகிக்கப்படுறது, அட்மினிஸ்ட்ரேட் பை ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். திஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். இனி பார்ப்போம் ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது, கான்ட்ராக்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது நிபந்தனைகள் மற்றும் உத்தரவாதங்கள், கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டீஸ். நிபந்தனைகள் மற்றது உத்தரவாதங்கள். நிபந்தனைகள் நிபந்தனை என்றா என்ன, ஒப்பந்தத்தின் அடிப்படைக்கு முக்கியமானது. அதில் கண்டிஷன்ஸ் இருக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று அதில் அந்த கண்டிஷன் அடிப்படையில் தான் அந்த கான்ட்ராக்ட் உருவாக்கப்படும். உத்தரவாதம் ஒரு துணை விதிமுறைகள் சரிதானே, ஒரு கடமை என்பது செய்யப்பட வேண்டிய ஒன்று, ஒரு கடமை என்று செய்யப்பட வேண்டிய, ஆயினும் செய்ய தவறும் போது ஒப்பந்தத்தின் பொருளை பாதிக்கும் என கொள்ள முடியாது. சில இதுகளில் சில சில இதுகள்ல பாதிக்கும் என்று சொல்ல முடியாது, சில இது பாதிக்கும் சரிதானே. மற்றது விதிமுறைகள் மற்றும் பிரதிநிதித்துவங்கள் டேர்ம்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். விதிமுறைகள் டேர்ம்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். மூன்றாவது மறைமுக விதிமுறைகள் இம்ப்ளைட் டேர்ம்ஸ். இம்ப்ளைட் உள்ளார்ந்த உட்கடையான விதிமுறைகள். அப்ப இது இதுல இருக்குது ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது, நிபந்தனைகள் மற்றும் உத்தரவாதங்கள், விதிமுறைகள் மற்றும் பிரதிநிதித்துவங்கள், மறைமுக விதிமுறைகள். அப்ப இது மூன்றையும் தெரிஞ்சுக்கணும். இனி பார்ப்போம் ஒப்பந்தங்களின் வகைகள். ஒப்பந்தங்களின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்ப்போம். ஒப்பந்தங்களின் வகைகள் வந்து பதிவுகளின் ஒப்பந்தங்கள் கண்ட்ராக்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். பதிவுகளின் ஒப்பந்தங்கள் இதுல பெருசா ஒன்றும் இல்லை. பதிவின் ஒப்பந்தங்கள் என்பது
சட்டம் மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட தீர்ப்பாயங்களின் தீர்ப்புகள். பதிவின் ஒப்பந்தங்கள் என்பது சட்டம் மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட தீர்ப்பாயங்களின் தீர்ப்புகள். அதாவது வழக்குகளின் போது போட்டியிடும் தரப்பினர் வழக்கை தீர்ப்பதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். ரெண்டு பேர் வழக்கு தாக்கல் செய்தால் மற்ற எதிராளி அவரைக்கு ரெண்டு பேரும் வழக்க செய்து பிறகு அதில் இணங்கிக் கொள்ளினோம், ஒரு ஜட்மெண்ட் ஒரு இணக்கத்துக்கு வருகினோம். அந்த தீர்ப்பை வந்து நீதிபதி என்ன செய்கிறார், அந்த தீர்வை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்கிறார். வழக்கில் போது போட்டியிடும் தரப்பினர் வழக்கை தீர்ப்பதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள் மற்றும் நீதிபதி அந்த தீர்ப்பை வந்து எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்கிறார். அதுதான் வந்து பதிவுகளின் ஒப்பந்தங்கள், கண்ட்ராக்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இது ஒரு வகை ஒப்பந்தம். ரெண்டாவது முத்திரையின் கீழ் ஒப்பந்தம், கண்ட்ராக்ட் அண்ட் சீல், சிஏஎல்சி, கண்ட்ராக்ட் அண்ட் சீல். இது வந்து முத்திரையின் கீழ் ஒரு ஒப்பந்தம், ஒரு உறுதி டீல் அல்லது ஒரு சிறப்பு ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. முத்திரையின் கீழ் ஒரு ஒப்பந்தம், ஒரு உறுதி அல்லது ஒரு சிறப்பு ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது இரு தரப்பினரால் எழுதப்பட்ட மற்றும் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் ஆகும். இப்ப ரெண்டு தரப்பினாலையும் கையெழுத்தப்பட்டிருக்கும். இது ஒரு முத்திரையிடல் மூலம் அஃபிக்சிங் எ சீல், ஸ்டாம்பில் சீல் முறையாக செயல்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு நிலத்தை வாங்கும் போது அல்லது விற்கும் பொழுது ஒரு சட்டத்தரணி இரண்டு சாட்சிகளுடன் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதானே இலங்கையில் முத்திரை சீல் பயன்படுத்தப்படுகிறது சொல்லப்படுது, ஸ்டாம்ப் டியூட்டி வரை இந்த சீல் வரும். அடுத்தது மூன்றாவது எளிய ஒப்பந்தங்கள், சிம்பிள் கண்ட்ராக்ட்ஸ். எளிய ஒப்பந்தங்கள் என்ன சொல்றது, மற்ற எல்லா ஒப்பந்தங்களும் இலங்கையில எளிய ஒப்பந்தங்களை தான் கன்சிடர் பண்ணப்படுதாக, சிம்பிள் கண்ட்ராக்ட்ஸ். எளிய ஒப்பந்தங்கள் மிகவும் பொதுவான வகை ஒப்பந்தங்கள் ஆகும். பெரும்பாலான வணிக ஒப்பந்தங்கள் எளிய ஒப்பந்தங்களாக இருக்கும். ஒரு எளிய ஒப்பந்தம் எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம் அல்லது வாய்மொழியாக அல்லது நடத்தை மூலம் செய்யப்படலாம். சரிதான், எளிய ஒப்பந்தங்கள் மிகவும் பொதுவான வகை ஒப்பந்தம், ஜெனரல் கண்ட்ராக்ட்ஸ். பெரும்பாலான வணிக ஒப்பந்தங்கள் எளிய ஒப்பந்தங்களாக இருக்கும், சிம்பிள், அதாவது ட்ரேட் கண்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து கொமர்ஷியல் கண்ட்ராக்ட், சிம்பிள் கண்ட்ராக்டா இருக்கும். இது வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம் அல்லது வாய்மொழியாக இருக்கலாம் அல்லது நடத்தை மூலம் பை கண்டக்ட் இருக்கலாம். சட்டத்தால் தேவைப்படுத்தப்படும் பொழுது தவிர எளிய ஒப்பந்தங்களுக்கு எந்த நடைமுறையும் தேவையில்லை. இலங்கையில் ரோமன் டச் சட்டம் பிரயோகிக்கப்படுவதால் இந்த விதிகளில் அல்லாமல் எல்லா ஒப்பந்தங்களும் எளிய ஒப்பந்தங்களாக கருதப்படுகின்றன. இந்த ரோமன் டச் சட்டம் பொது சட்டமே பாவிக்கப்படியால எல்லா ஒப்பந்தங்களும் எளிய ஒப்பந்தங்களாக கருதப்படுகின்றன. இந்த எக்ஸெப்ஷன் சிலது முன்னூற்றாங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் அந்த இதையும் தவிர செயலை. அப்போ ஒப்பந்தத்தில் மூன்று இதை பார்த்தனாங்கள், என்ன ஒப்பந்தத்தின் வகை, பதிவுகளின் ஒப்பந்தங்கள், முத்திரையின் கீழ் ஒப்பந்தம், மற்றது எளிய ஒப்பந்தங்கள். இனி பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் ஒப்பந்தத்தில், கணக்கு டீப் ஹேண்ட் இல்லாமல் ஒரு பேசிக்காக படிச்சோன்னு போகிறோம். ஒரு ஒப்பந்தத்துக்கு முறையான தேவைகள், ஒப்பந்தத்துக்கு முறையான தேவைகள், ஃபார்மல் ரிக்யர்மெண்ட்ஸ் இன் அ கண்ட்ராக்ட். இப்போ சிலது வந்து சில ஒப்பந்தங்கள் வந்து என்ன மாதிரி செய்யணும்ன்ட்டு இருக்காது கட்டாயம், அது இல்லாட்டி இப்போ பொறுமதி வலிதாக இருக்காது. சில ஒப்பந்தங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் சட்டபூர்வமாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும். சரிதானே, எழுத்துப்பூர்வமாகவும் சட்டபூர்வம் இருக்கணும். அப்போ 1840 ஏழாம் இலக்க மோசடிகள் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 2 இணை கருத்தில் கொண்டு உரிமம் பெற்ற பிரசித்த நோட்டரி மற்றும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சாட்சிகள் முன்னிலையில் எழுத்திலானதும் கையொப்பம் இடப்பட்ட உறுதிப்படுத்தப்படாத வரை பின்வரும் ஒப்பந்த பகுதிகள் எதுவும் வலு எந்த ஒப்பந்த பகுதிகள் எந்த வலுவும் கொண்டதாக இருக்காது அல்லது சட்டத்தில் உபயோகப்படாது. சரிதானே, இது 1840 ஏழாம் இலக்க மோசடிகள் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 2. இது நெடுகளும் கேள்வி வர்றது, அடிக்கடி வந்தோன்றிருக்கும், ஏதோ விதத்தில் வந்தோன்றிருக்கு. அப்போ ஒரு பின்வரும் சொல்லப்படுற விடயங்கள் வந்து ரெண்டு, ஒரு நுத்தரசுக்கு முன்னால எழுத்துல கையெழுத்தப்படவிடவிடும் கையொப்பம் விட்டு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சாட்சிகளும் விடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேணும், அட்டஸ்டட் பை நோட்டரி பப்ளிக். என்ன, அசையா சொத்தின் ஏதும் விற்பனை, கொள்வனவு, மாற்றல், அதாவது டிரான்ஸ்ஃபர் ப்ரொவிஷன். அசையா சொத்தின் ஏதும் விற்பனை, கொள்வனவு அல்லது
மாற்றல் ஒதுக்கீடு அல்லது அடமானம் மோட்கேஜ் இது இதாவது இந்த அமெரிக்க செய்யாட்டி செல்லுபடி ஆகாது இந்த சட்டத்தின்படி. அத்தகைய பொருளை பயன்படுத்துவதற்கான வாக்குறுதி ப்ரோமிஸ் அத்தகைய பொருளை பயன்படுத்துவதற்கான வாக்குறுதி பேரம் ஒப்பந்தம் பாகெயின் கண்ட்ராக்ட் அல்லது ஒப்பந்தம் அல்லது அசையா சொத்துக்களை பாதிக்கும் பாதுகாப்பு அக்கறை அல்லது வில்லங்கம் என்கம்பரன்ஸ் சொல்லுவேன் இதையும் நிறுவுதல் அத்தகைய பொருள் அந்த ப்ராப்பர்ட்டி பயன்படுத்துவதற்கான வாக்குறுதி பேரம் ஒப்பந்தம் அல்லது ஒப்பந்தம் அல்லது அசையா சொத்துக்களை பாதிக்கும் பாதுகாப்பு அக்கறை இன்ட்ரெஸ்ட் அல்லது வில்லங்கம் இதை நிறுவுதல் அப்ப இதுகளெல்லாம் வந்து ஒரு நொற்றிக்கு முன்னால் எழுதி ரெண்டு சாட்சி போட்டு கையெழுத்து வச்சு பதிய வேணும் இல்லாட்டி செல்லாது. அசையா சொத்துக்களை எதிர்கால விற்பனை அல்லது வாங்குவதற்கான ஏதேனும் ஒப்பந்தம் அசையா சொத்துக்களின் எதிர்கால விற்பனை அல்லது வாங்க ஒப்பந்தம் அதாவது ஃபியூச்சர் அல்லது சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அது செய்கிற ஒப்பந்தங்களும் வந்து இந்த முறையில் செய்யாட்டி இந்த சட்டத்தின்படி செல்லப்படுவது ஒரு நோட்டரிக்கு முன்னால் எழுதி கையெழுத்து ரெண்டு சாட்சியும் போட்டு செய்யாட்டி அட்ரஸ் பண்ணாட்டி செல்படையாகாது. ரைட், அடுத்தது நாங்கள் இப்போ பார்க்குறோம் ஒப்பந்தத்துக்கான முறையான தேவைப்பாடுகள் சரிதானே. அடுத்தது ஒரு உத்தரவாதம் உத்தரவாதம் அல்லது ஜாமீன் சுவர்ட்டி கரண்டி அல்லது ஜாமீன் தொகையை கையாளும் ஒப்பந்தம் காப்புறுதி பூட்கை பாலிசி ஆஃப் இன்சூரன்ஸ் அடைமானம் என்பன எழுத்துபூர்வமாக இருக்க வேண்டும் சரிதானே. அப்போ இதில் வந்து கட்டாயம் எழுத்துல இருக்கணும் கரண்டியோ சுவர்ட்டி அல்லது இன்சூரன்ஸ் பாலிசின்ற மோட்கேஜ் வந்து எழுத்திலே இருக்க வேணும் மற்றும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் நபரால் கையொப்பமிடப்பட வேண்டும். இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி மோட்கேஜ் அந்த வந்து பர்டிகுலர் கம்பெனி அதை வந்து அக்செப்ட் பண்ணி எல்லாம் செய்திருக்க வேணும். இது வந்து இந்த சட்டத்தில் மோசடிகளை சடுக்கும் சட்டத்தின் பிரிவு எஸ் 18 பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது தானே. அப்போ இதுதான் வந்து ஒப்பந்தத்துக்கான முறையான தேவைகள். ரைட், அடுத்தது பார்ப்போம் ஒப்பந்தங்களின் உருவாக்கம் ஒப்பந்தங்களோட உருவாக்கத்தில் என்ன மாதிரி உருவாகிறது என்று நாங்கள் பார்க்க வேணும். இப்போ உருவாக்குறதுக்குன்னு சொன்னால் ரெண்டு பார்ட்டி இருக்கணும் ரெண்டு பார்ட்டிகள் இருந்தால் அவைக்குள்ள என்னென்ன முறையில் இது உருவாகிறதுண்டு இதில் சில சொல்லுகள் பாவிக்கிறோம் அதுக்கு நான் தமிழில் போட்டிருக்கேன் சில நேரம் கேள்வி பேப்பரில் அதுக்கு வேற சொற்களும் உங்களுக்கு பாவிக்கலாம் அப்படி இருக்க சில நேரம் இங்கிலீஷ் வேர்டுக்கு தருவினம் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்றால் இல்லை ஓஃபர் ஓஃபர் ரெண்டு பேர் ஓஃபர்ன்றதுக்கு அளிப்பு அல்லது அளிப்பு ரெண்டு பேர் ஓஃபர் மற்றது அக்செப்டன்ஸ் என்று ஒரு சொல்லியிருக்கு அது ஏற்றுக்கொள்ளல் சரிதானே. இப்போ ரெண்டு அப்போ ஒப்பந்தம் உருவாக்குறதுக்கு ஏற்படுத்துவதற்கான தேவைப்பாடு இருக்குது. அப்போ அந்த தேவைப்பாட்டில் என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே ஒரு உடன்பாடு இருக்க வேணும். இப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு உடன்பாடு இருக்கணும் ஒரு அக்ரிமெண்ட் இல்லாட்டி ஒப்பந்தம் பெறாது சும்மா நச்சோடனே பெறாதன ஒப்பந்தம். அப்போ ரெண்டு அல்லது முதலாவது நிபந்தனை வந்து ரெண்டு அல்லது மேற்பட்ட நபர்களுக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் அளிப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளல் என்று சொல்றது ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். கட்சிதாரர்கள் தங்கள் உடன்படிக்கை சட்ட விதிமுறைகளை ஏற்படுத்தும் அல்லது உட்படும் சட்ட விதிமுறைக்கு உட்படும் என்று எண்ணிக்கொள்ள வேணும் சரிதானே. கட்சிதாரர்கள் அதாவது ரெண்டு தரப்பும் வந்து தங்கள் உடன்படிக்கை வந்து தாங்கள் செய்கிற அந்த ஒப்பந்த உடன்படிக்கை வந்து சட்ட விதிமுறைகளை ஏற்படுத்தும் அல்லது அதுக்கு உட்படும் என்று தெரிய விளங்கிக் கொள்ள வேணும். மூன்றாவது ஒப்பந்தம் தேவையான எந்த ஒரு சட்ட ரீதியான முறைகளுக்கும் இணங்க வேண்டும். அந்த செய்கிற ஒப்பந்தம் வந்து இருக்கிற லீகல் இருக்கானே சட்ட ப்ரொவிஷன்ஸ் சட்ட ரீதியான நடைமுறைகளுக்கு இணங்கிக் கொள்ள வேணும். நான்காவது ஆங்கில சட்டத்தில் வரைக்குள்ள மதிபலன் ஒரு விடயம் இருக்கும் சரிதானே. அந்த ஒப்பந்தம் ஆங்கில சட்டத்திற்குள்ள வர்றதா இருந்தால் கன்சிடரேஷன் சில நேரம் மதிபலன் என்று போடுவோம் அல்லது செய்பலன் என்று போடுவினம் வேற சொல்லு பாவச்சாலும் கன்சிடரேஷன் என்ற சொல்லுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கு விடயம் கருத்து கொள்ள வேண்டி உள்ளது. இருப்பினும் இலங்கையில் பொருந்தும் ரோமன் டச் சட்டத்துக்கு மதிபலன் தேவையில்லை. அதுக்கு வந்து வேற ஒன்றிருக்கு ஜஸ்டா கோசான்னு சொல்லி ஒன்றிருக்கு ரோமன் டச் சட்டத்தில் இதுவும் நல்ல அல்லது வலிதான காரணம் வெளிப்படுத்தல் வேண்டும் அது வந்து ஒப்பந்தத்தை திருப்திப்படுத்த போதுமானது ஜஸ்டா கோசா இதை பற்றி கீழே வருது.
ஆங்கில சட்டத்துல மதிபல நடவடிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டி இருக்குது. இலங்கையில கூடுதலான ரோமண்ட சட்டத்துக்கு உள்ள ஒப்பந்தங்கள் கிரியேட் பண்ண போறபடியே அதுக்கு வந்து இந்த வலுதான காரணம் வேணும். வலுதான காரணம் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தப்படுவது ஒப்பந்தத்தை திருப்திப்படுத்தும். அதாக்கோசான்னு சொல்றது. அஞ்சாவது, உடன்படிக்கை செய்யும் தரப்பினருக்கு ஒப்பந்தம் செய்வதற்கான சட்டத்தகமை இருக்க வேணும். சரிதானே? அப்ப ஒப்பந்தம் செய்யறதுக்கு சட்டத்தகமை இருக்க வேணும். கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட். சரிதானே? சட்டத்தகமை இருக்க வேணும். அப்ப என்ன சட்டத்தகமை என்றா என்னன்னு சொல்லி பின்னுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அது என்ன அதுல ஒரு முறையும் கேள்வி அனிமா வருது. ரைட். ஆறாவது, உடன்படிக்கை உண்மையானதாக இருக்க வேண்டும். உடன்படிக்கை இனிவினா இருக்கவன், உண்மையா இருக்கவன், நேர்மையாக இருக்கவன். மற்றும் தவறு, மிஸ்டேக்ஸ், தவறான விளக்கம், மிஸ்ரெப்ரசன்டேஷன், மோசடிகள், சரிதானே, தகாத செல்வாக்கு, சரிதானே, மோசடிகள், தகாத செல்வாக்கு மற்றும் நிர்பந்தப்படுத்தல், டியூரஸ், தகாத செல்வாக்கண்ட அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மோசடிகள் போன்ற காரணிகளால் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப அந்த ஒப்பந்த உடன்படிக்கை வந்து உண்மையானதா இருக்க வேணும். தவறு, தவறான விளக்கம், மோசடிகள், தகாத செல்வாக்கு மற்றும் நிர்பந்தப்படுத்தல் போன்ற காரணிகளால் பாதிக்கப்பட கூடாது. ஏழாவது, உடன்படிக்கை ஒரு தேவைக்கானதாக இருப்பதுடன் சட்டவிரோதமான அல்லது பொது கொள்கைக்கு முரணானதாக இருக்கக்கூடாது. பொது கொள்கையான பப்ளிக் பாலிசி. உடன்படிக்கை, அந்த ஒப்பந்த உடன்படிக்கை ஒரு தேவை, ஒரு தேவை இருந்தால் உடன்படிக்கை வரலாம். தேவைக்கானதாக இருக்க வேணும், அதோடு அது சட்டவிரோதமானதாக இருக்கக்கூடாது அல்லது பொது கொள்கைக்கு முரணாதான் இருக்கக்கூடாது. அப்ப ஒப்பந்தத்துக்கு உரிய தேவை என்னென்னு பார்த்தோம் என்றால், ஒப்பந்தங்கள் உருவாக்கம், வேற ஒப்பந்தம் உருவாக்க ஏற்படுத்ததுக்கான தேவைப்பாடுகள் என்ன, ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு உடன்பாடு இருக்க வேணும், அளிப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளல், ஃபார் அன் அக்செப்டன்ஸ், கட்சிக்காரர்கள் தங்கள் உடன்படிக்கை வந்து சட்ட விதிமுறைகளை ஏற்படுத்தும் என்று அல்லது உட்படும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஒப்பந்தம் தேவையான எந்த ஒரு சட்ட ரீதியான முறைகளுக்கும் இணங்க வேண்டும், ஏதாவது லீகல் ப்ரொசீஜர்ஸுக்கு வந்து இணங்கிக் கொள்ள வேணும். நாலாவது, மதிபலன், கன்சிடரேஷன் இருக்குது ஆங்கில சட்டம் பெறும், ரோமன் லட்சம்டா ஒரு வலுதான காரணம் இருக்க வேணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அஞ்சாவது, உடன்படிக்கை செய்யும் தரப்பினருக்கு ஒப்பந்தம் செய்வதற்கான சட்டத்தகமை இருக்க வேணும், கெப்பாசிட்டி டு என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட். ஆறாவது, உடன்படிக்கை உண்மையானதாக இருக்க வேண்டும், மற்றும் தவறு, தவறான விளக்கம், மோசடிகள், தகாத செல்வாக்கு மற்றும் நிர்பந்தப்படுத்தல் போன்ற காரணங்களால் பாதிக்கப்படக்கூடாது. ஏழாவது, உடன்படிக்கை ஒரு தேவைக்கானதாக இருப்பவுடன் சட்டவிரோதமானது அல்லது பொது கொள்கைக்கு முரணானதாக இருக்கக்கூடாது. சரிதானே? இனி பாப்போம். அதுல மேல் எடுத்துக்கொண்ட இந்த சுருக்கமாக தான் இதை சொல்லப்படுற போட்டிருக்கேன். ஷோர்டின் ஃபோமே அழிப்பு ஆஃபர், சரிதானே, ஆஃபரை வந்து அழிப்பண்ணும் சொல்லலாம், அல்லது கேள்வி அல்லது விருப்பறிவிப்பு என்ற சொல்லுவாலும் வரலாம். கேள்வி அல்லது விருப்பறிவிப்பு என்ற சொல்லும் தமிழில் கேட்கப்படலாம். ஏற்றுக்கொள்ளல் என்றது அக்செப்டன்ஸ். சட்ட உறவுகளை உருவாக்குவதற்கான உறுதி மற்றும் நோக்கம், சர்டனிட்டி. இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஸ், சரிதான், இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஸ். மதிபலன் மற்றும் உறுதிமொழி எஸ்டோபல், கன்சிடரேஷன் அண்ட் ப்ரோமிசரி எஸ்டோபல். ரெண்டா அதில் ப்ரோமிசரி எஸ்டோபல்ன்னா பிறகு இன்றைக்கு விலகி இல்லாது, அல்லது நியாயமான காரணம். இது மதிபலன் பார்த்தனால் கன்சிடரேஷன், இது ஜூஸ்டா கோசா, நியாயமான காரணம். மற்ற தகமை, கெப்பாசிட்டி, அது முதல்ல நாங்கள் பார்த்தது இந்த ஷோர்டின் ஃபார்ம் இது. ரைட். இப்போ வேண்ட வேண்டா பார்க்க வேணும் அழிப்பு வேண்டா என்ன. இதெல்லாம் சில சில சின்ன சின்ன கேள்வியில வந்து வந்து கான்ட்ராக்ட்ல ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கும். இப்போ ஆஃபர், ஒரு ஒப்பந்தத்துக்கு செல்லுபடியாகும் மற்றும் செயல்படுத்தக்கூடிய உடன்படிக்கை கட்சிதாரர்களிடையே ஒரு நிலைப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு ஒப்பந்தத்துக்கு செல்லுபடியாகும் மற்றும் செயல்படுத்தப்படக்கூடிய உடன்படிக்கை கட்சிதாரர்களே ஒரு நிலைப்பட்டு இருக்க வேண்டும். சரிதானே? அப்ப ஒப்பந்தத்துக்கு செல்லுபடியாகும் ஒரு வலிதியான, மற்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு உடன்படிக்கை கட்சிதாரர்களே நிலைப்பட்டு இருக்க வேண்டும். ரெண்டு தரப்பினருக்கும் இடையே உள்ள இந்த உடன்படிக்கை ஒரு அழிப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளலை உருவாக்கும், அழிப்பண்ட ஆஃபர்,
அதை வந்து மற்றவர் அக்செப்ட் பண்ண வேண்டும். அக்செப்டன்ஸ் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்க வேண்டும். ஒரு அளிப்பு என்பது ஒரு அது முகவரியிடப்பட்ட நபரால், அதாவது வழங்குவர் என்று சொல்றது ஆஃபரி, சாரி அளிப்பு என்பது முகவரியிடப்பட்ட நபரால், அதாவது ஒஃபரி என்று அவருக்கு தமிழ்ல டிக்ஷனரியில பார்த்தா வழங்குபவர் ரெண்டு கிடைக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் வேற, நீங்க இங்கிலீஷ் வேட பாவிச்சு கொண்டீங்கன்றாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கு என்ன சொல்லி பாவிக்கணும் அதை பாவிச்சு கொள்ளுங்க. அளிப்பு என்பது முகவரியிடப்பட்ட நபரால் யாருக்கு அட்ரஸ் பண்ணப்படுகுதோ அவரை வந்து வழங்குபவர் ஒஃபரி. ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் வழங்கப்படும், அதாவது ஒரு அளிப்பை வந்து ஒஃபரை வந்து ஒரு ஆளுக்கு அட்ரஸ் பண்ண கொடுபடுது, அப்போ அதை வந்து அவர் ஒஃபரி என்று சொல்றது. அந்த அட்ரஸ் பண்ணப்பட்டது யாருக்கோ அவர் ஒஃபரி. அட்ரஸ் பண்ணி அனுப்புறவர் யார் வந்து ஒஃபரர், வழங்குனர். கட்டுப்படுத்தும், அதாவது அந்த அளிப்பு வந்து முகவரியிடப்பட்ட நபரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் வழங்கப்படும் நபரை கட்டுப்படுத்தும் என்ற நோக்கத்துடன் செய்யப்பட்ட சில விதிமுறைகளில் ஒப்பந்தத்துக்கு விருப்பம் தெரிவிப்பதன் வெளிப்பாடாகும். இப்ப அளிப்பு வண்டா என்ன, அது முகவரியிடப்பட்ட நபரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன், அதாவது ஒஃபரியால ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் வழங்கப்படும், அதாவது ஒஃபரர் தான் வழங்குறார், வழங்குற அவரை வந்து வழங்குபவரை கட்டுப்படுத்தும் என்ற நோக்கத்துடன் செய்யப்பட்ட சில விதிமுறைகளில் ஒப்பந்தத்துக்கு விருப்பம் தெரிவிப்பதன் வெளிப்பாடாகும். அதான் அளிப்பு. இதுக்கு தேவை, அளிப்புக்குள்ளே தேவைகள் என்ன? அளிப்பு வந்து தெரிவிக்கப்பட வேணும், கம்யூனிகேட்டட். கொஞ்சம் நாலஞ்சு மூணாவது பாய்ச்சிங்கன்னா படிவா கிளியரா இருக்கும், கஷ்டம் இல்லை. அப்ப இதுக்குரிய தேவைப்பாடுகள் வந்து அளிப்பு வந்து ஒஃபர் வந்து தெரிவிக்கப்பட வேணும், கம்யூனிகேட்டட். ஒரு தீவிர எண்ணம் இருக்க வேணும், சீரியஸ் இன்டென்ஷன். அப்ப அளிப்பு வந்து உண்மையா அதுக்கு ஒரு உண்மையா ஒரு தீவிர எண்ணம் இருக்கணும், சும்மா அறிவிக்கிற இல்லை, ஒரு சரியா ஒரு தேவைப்பாடு இருக்கலாம், சீரியஸ் இன்டென்ஷன் வேணும், தீவிர எண்ணம் இருக்க வேணும். மற்றது நாங்கள் பார்த்த வேண்டா. இப்போ அளிப்பு அளிப்புன்னு சொல்றோம், சிலதுகள் வந்து இந்த அளிப்பு அளிப்பு இல்லை, ஆனால் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும், இது அளிப்பு இல்லை. என்ன அளிப்பு இல்லாததுக்கு உதாரணம் ரெண்டு மூணு செய்யறதுக்கு பார்ப்போம். வர்த்தகர்களின் பஃப், ட்ரேடர்ஸ் பஃப், இதுக்கு பஃப்ன்றதுக்கு எனக்கு தமிழை தெரி பார்க்க தெரிய பார்த்தோம் கிடைக்கல. வர்த்தகர்களின் பஃப், ட்ரேடர்ஸ் பஃப் என்று சொன்னால், இந்த கூற்றுகள் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே செய்யப்படுகின்றன, அவற்றின் விற்பனையை அதிகரிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. இது சும்மா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டு அளிப்பு மாதிரி செய்யறது, ஒஃபர் மாதிரி செய்யறது, ஆனால் உண்மையில ஒஃபர் அங்கே இல்லை. இது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி அவர் செய்யறவே இல்லை. இது அதான் வர்த்தகர்களின் பஃப், ட்ரேடர்ஸ் பஃப். இந்த கூற்றுகள் விளம்பர நோக்கத்துக்காக மட்டும் செய்யப்படுகிறது, அவற்றில் விற்பனை அதிகரித்த தவிர வேறு எதுவும் இல்லை. அடுத்தது சப்ளை ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு கட்சிதாரர் அத்தகைய ஒப்பந்தத்தில் நுழைய தயாராக இருக்கும் விதிமுறைகளை அல்லது தகவல்களை வழங்குவதை விட, சரி, ஒரு கட்சிதாரரா ஒரு பார்ட்டி அந்த அத்தகைய ஒப்பந்தத்தில் நுழைய தயாராக இருக்கும் விதிமுறைகளை அல்லது தகவல்களை வழங்குவதை விட, ஒரு ஒப்பந்தத்தில் நுழைவதற்கு தயாராக இருப்பதற்கான தெளிவான அறிகுறி இருப்பது அவசியம். சும்மா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதை ஒழிய கொடுத்து போட்டு அதை அங்க ஒப்பந்தத்துக்கு வாரதுக்கு தயாரா இருக்கிறாரான்றது டவுட். இப்ப அது வந்து தயாராக இருப்பதற்கான தெளிவான அறிகுறி அங்க இருக்க வேணும், அந்த வழங்குற இன்ஃபர்மேஷன்லயே பார்க்க தெரிய வேணும். அது அதாவது வந்து சப்ளை இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்தது உபசாரத்துக்கான அழைப்பு, இன்விடேஷன் டு ட்ரீட், இன்விடேஷன் டு ட்ரீட். இதுக்கு இதில் ஒரு கேள்வி இருந்தது பார்த்தனா அதுக்கு வேறு ஒரு வசனம் போட்டிருந்தது, பட் இன்விடேஷன் டு ட்ரீட். ஒரு கட்சி வெறுமனே அளிப்புகளை, அதாவது ஒஃபர்ஸ் மட்டுமே வழங்குகிறது, ஒரு கட்சிதாரர் வழங்குகிறது, பின்னர் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ சுதந்திரமாக உள்ளார். ஒரு மேரிட்டிசனை போட்டு அவர் அப்படியே போய் சாய்ந்திடலாம். உபசாரத்துக்கான அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதாகவும் இருக்க முடியாது, மற்றும் பிணைக்கப்படுவதற்கான நோக்கமாகவும் இருக்காது. சரி, உபசாரத்துக்கான அழைப்பு என்று வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது, அதாவது அக்செப்ட் பண்றதுக்கு தகுதியானதாகவும் இருக்காது, மற்றும் பிணைக்கப்படுவதற்கான நோக்கமாகவும் இருக்காது, அதாவது பயம் பண்றதுக்கு நோக்கமாகவும் இராது. ஒரு செயல் அல்லது அறிவிப்பு உண்மையில் அளிப்பா அல்லது ஒரு அழைப்பு மட்டுமா, அளிப்பாண்டா ஒஃபரா அல்லது இன்விடேஷனா என்றதை கட்சிதாரர்களின் நோக்கம், தங்கள் மொழியிலிருந்து சேகரிக்கப்பட்ட மற்றும் பரிவர்த்தனையின் தன்மைகளை பொறுத்து. இப்படியான நிலைமையில ஒரு ஒரு செயல் வந்து ஒரு அறிவிப்பு உண்மையில ஒஃபரா அல்லது இன்விடேஷனா என்றது
கட்சிதாரர்கள் அதாவது இந்த பார்ட்டிஸின்ட நோக்கம் அப்படின்ற லாங்குவேஜ் சேகரிக்கப்பட்ட மற்றும் பரிவர்த்தனைகளின் தன்மையை பொறுத்த இது வந்து அந்த பை எக்ஸ்பீரியன்ஸ் அதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே அதில் பார்க்க விளங்கும் தான் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லப்படுது கேள்வி பத்திரங்கள், ஏலம், விற்பனை, விளம்பரங்கள் போன்றவை. சில நேரத்தில் அநேகமான அட்வர்டை போட்டுட்டு இந்த ஏலம் அதெல்லாம் போட்டு அப்புறம் அதில் நடக்காது, அதில் வந்து ஒரு ஒரு விளம்பரம் மாதிரி இருக்கும், அப்புறம் ஒன்று நடக்காமல் இருக்கிறது இருக்கிறது அநேகமாக இருக்கிறது. பெரும்பாலும் ஒப்பந்தங்களில் நுழைய விரும்பும் நபர்கள் அளிப்புகளுக்கு முதல் கட்ட அறிக்கைகளை வழங்குகிறார்கள். சிதான் ஒப்பந்தங்களில் நுழைய விரும்பும் நபர்கள் சிதான் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள் வந்து ப்ரிலிமினரி ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்றது முதற்கட்ட அறிக்கைகளை வழங்குகிறார்கள். இந்த ஆரம்ப அறிக்கைகள் வந்து அளிப்புகளிலிருந்து வேறுபடுத்தப்பட வேண்டும். அளிப்பு என்று சொல்றது ஆஃபர், இது ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷ் வேர்டுகளை வச்சு வாசி கொள்ளுங்கோ, ரெண்டு மூணு நான் சொல்லுங்க, திரும்ப திரும்ப வாசிச்சா தான் விளங்கும். இந்த ஆரம்ப அறிக்கைகள் அளிப்புகளில் இருந்து வேறுபடுத்தப்பட வேண்டும். சரிதானே, ஏனென்றால் ரெண்டு முக்கிய வகை பூர்வாங்க அறிக்கைகள் அவை அளிப்பு ஒஃபர் இல்லையா, ஆனால் அறிக்கைகள் ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. ஒன்று வந்து ஒரு அளிப்பு வழங்குவதற்கான அழைப்பு, ஒரு அன் இன்விடேஷன் டு மேக் அன் ஆஃபர், அன் இன்விடேஷன் டு மேக் அன் ஆஃபர், ஒரு அழைப்பு வழங்குவதற்கான அழைப்பு. உதாரணம் ஃபிஷர் வர்சஸ் பெல் என்ற சொல்லி ஒரு வழக்கம். இதுல வந்து என்ன சொல்லப்படுதுண்டா, இதை பார்த்துக்க உங்களுக்கு விளங்கும். இந்த வழக்கில் சொல்லப்படுகிறது என்னென்றால் ஒரு பெரிய ஒரு நீட்டு கத்தி, அது வாழன்னு சொல்லுவோம், அந்த வாழை வந்து அவருடைய கடையில வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார் விலையும் போட்டு. ஆனா அந்த வாழை காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறார், அப்படி வச்சிருக்கல லாங் லைஃப் அந்த ஷொப்பில் வச்சிருந்து அது வந்து டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்குது. அது வந்து போலீஸ் பார்த்துட்டு அது வந்து ஒரு ஆபத்தான பொருள்ன்னு சொல்லி வழக்கு போட்டால் அந்த வழக்கிலே அவர் வந்து நீதிமன்றம் தீர்ப்பிச்சு அது வந்து போலீஸ் வந்து அதை வந்து ஒஃபர் அழிப்பு கண்டு சொல்லி அழிப்புக்காண்டி வைக்கப்பட்டன்னு சொல்லி வழக்கு போட்டாலும் அது வந்து நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த வழக்கில் ஃபிஷர் வர்சஸ் பெல், அதாவது அழைப்பு இது ஒரு அழிப்பு வழங்குக்கான அழைப்பு இல்லைன்னு சொல்லி இது ஒரு சாதாரண ஒரு இதன்னு சொல்லி வச்சிருக்கையோடைய அது அழிப்பு அல்லன்னு சொல்லி இது சொல்லப்படுகிறது இந்த வழக்கு ஃபிஷர் வர்சஸ் பெல். அதுல சொல்லப்பட்டிருக்க அந்த வழக்கில் என்னென்றால் டிஸ்பிளே ஆஃப் த நைஃப் இஸ் நாட் அன் ஆஃபர், அதை காட்சிப்படுத்துவது அழிப்பு அல்ல, பட் ஓன்லி அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஓர் அன் இன்விடேஷன் டு த பப்ளிக் to inspect it. ஒரு பார்க்கறதுக்கு பொதுமக்களுக்கு பார்க்கறதுக்காண்டி வச்சிருக்க ஒழிய இது ஒப்பற அளிப்பு அல்லன்னு சொல்லி இந்த வழக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாலும் இருந்தாலும் எங்களுடைய நுகர்வோர் இலங்கையின் நுகர்வோர் விவகார அதிகார சபை 2003 சட்டத்தின் கீழே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வர்த்தகர் மீது பொறுப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று ஒப்புக்கொள்ளுகிறது. அப்ப இங்க வந்து இலங்கையில இந்த சட்டம் வந்து இப்படி வச்சால் கொஞ்சம் பிரச்சனை வரும், இந்த ஆபத்தான சாமான்களை இப்படி வைக்கல. இந்த சில தப்புறதுக்கு சில வழிகள் இருக்கலாம், சில இடங்கள்ல பொருட்கள் ஒரு வழி இருந்தது அதுல விலை வந்து பிள்ளைய தவறுதலாக ஒரு விலை குறிக்கப்பட்டிருக்கிறது, குறைவான விலையை குறிப்பிட்டு ஒரு பொருளை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்க்க குறைவான விலை குறிக்கப்பட்டது, அப்ப அது வந்து இந்த இதை வந்து மீறுதா பாதுகாப்பு சட்டத்தை மீறுதான்னு கேட்கல. அதை இந்த வழக்கின்படி அதை அவர்கள் தப்பிக்கொள்ளலாம் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் இலங்கையின் இதன்படி அவர்கள் வந்து வளமையாக அதை வந்து காட்சிக்கு வச்சிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லலாம். அதை இந்த வீடியோ உதாரணத்து ஒரு 1000 ரூபா பிரமதியான சாமானை 200 ரூபான்னு போட்டு வச்சுக்க பிள்ளையாக குறிப்பிடப்பட்டது நாங்கள் சொல்லி இல்லாது 200 ரூபாய்க்கு தர சொல்லி அவசியம் நாங்கள் காட்சிப்படுத்த வச்சுனாங்கன்னு சொல்லாமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரெண்ட். உதாரணத்துக்கு இப்போ நான் 2 நாளைக்கு முந்தைய ஒரு கடையில் போயிட்டு இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்,
2600 ரூபா மட்டும் விலை போட்டிருந்தது, பில்லை போட்ட வரைக்கும் 3500 ரூபா வந்தது பில்லை போட்டா. இப்போ நான் திருப்பி நல்ல விலை பில்லை பார்த்து கேட்கல, இல்லை அது இப்போ விலை கூடிட்டு தான் சொல்லிக்கணும். ஆனால் அவை பிரவிலையை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி தரணும் கூடுதலாக. அப்போ இங்கே இருக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கிறபடியால் அந்த இதை செய்யணும். ரைட், சில நேரம் அவை வந்து இல்லையாதோ இட்ஸ் அண்ட் ஆஃபர் இல்லையாத ஒரு என்னது ஒரு பார்வைக்கு வச்சேன்னு சொல்லி தப்பிக்கொள்ற சான்ஸும் இருக்கலாம். ரைட், அடுத்தது நோக்கத்தின் அறிவிப்பு, டிக்ளரேஷன் ஆஃப் இன்விடேஷன், இன்டென்ஷன் நோக்கத்தின் அறிவிப்பு, டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ஷன். ஒரு நபர் தான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புவதாக அறிவிப்பது, ஒரு நபர் தான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புவதாக அறிவிப்பது, டிக்ளரேஷன் சரிதான். ஒரு நபர் தான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புவதாக அறிவிப்பது, நோக்கத்தின் அறிவிப்பு, டிக்ளரேஷன், இன்டென்ஷன். இழப்பை சந்திக்கும் மற்றொருவருக்கு எந்த ஒரு செயலுக்கும் உரிமை அளிக்காது, சரிதான். ஒரு ஆள் தான் ஒரு காரியத்தை செய்ய போறோம்னு அறிவிக்கிறது வந்து அதை பிள்ளையா நம்பி இன்னொரு ஆள் இழப்பு சந்திக்கிறது வந்து அதுக்கு இவர் பொறுப்பாக மாட்டார்னு சொல்லப்படுது. ஏனெனில் அவர் தனது நோக்கத்தை அறிவிக்கவில்லை. அத்தகைய அறிவிப்பு என்பது எதிர்காலத்தில் ஒரு அழைப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது அழைக்கப்பட வேண்டும் என்பதாகும். ஃபியூச்சர்ல தான் அவர் ஒரு அழைப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது அழைக்கப்பட வேண்டும் என்பதாகும். அப்ப அதுக்காண்டி அதை நம்பிக்கொண்டு இவர் மற்றவர் தேர்ட் பார்ட்டி தனக்கு இழப்பு ஏற்பட்டு கூற முடியாது. உதாரணத்துக்கு ஏலதாரர் ஒரு ஏலத்தை வைப்பதாக அறிவிக்கிறார், இது ஒரு அழிப்பு அல்ல விளம்பரம் மட்டுமே, சரிதானே. அதுக்கு ஒரு வழக்கு இருக்கு, ஹாரிஸ் வெர்சஸ் நிக்சன் 1873. அழிப்பு வெளிப்படையானதாக இருக்கலாம், அதாவது ஒஃபர் வெளிப்படையானதாக இருக்கலாம் அல்லது நடத்திலிருந்து குறிப்புணர்த்தப்படலாம், நடத்தை கண்டக்ட்ல செய்யலாம். அழிப்பு அளிக்கும் நபர் வழங்குனர் என்று அழைக்கப்படுகிறார், சரிதானே. அப்ப அந்த ஒஃபரை கொடுக்கிறவர் வந்து ஒஃபரர், வழங்குனர் என்று அழைக்கப்படுகிறார். அழிப்பு வழங்கப்படக்கூடியவர்கள் சரிதானே, யாராருக்கு வழங்கலாம் என்றால் ஒரு திட்டவட்டமான நபர்கள், டெஃபினிட் பர்சன், சாரி பிராக்கெட் பொதுமக்கள், ஜெனரல் பப்ளிக், சில திட்டவட்டமான நபர்களுக்கு, டு சம் டெஃபினிட் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ், சரிதானே. ஒரு அழிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு வழங்குபவருக்கு, வழங்குபவர் என்றவர் ஏற்றுக்கொள்வர், ஒஃபரி தெரிவிக்கப்பட வேண்டும். தெரியாத அழிப்பினை வழங்குவவர்களால் ஏற்க விரும்ப முடியாது. ஒரு அழிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு வழங்குபவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு ஒஃபரை கொடுக்கல, அதை அங்கால மற்றவர் இருந்தால் ஒஃபரிக்கு தெரிய வேணும், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேணும், கம்யூனிகேட் பண்ண வேணும். தெரியாத அழிப்பினை வழங்குவவர்களால் ஏற்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இதில் ஃபிச் வர்சஸ் என்ற வழக்கில், ஸ்னெட்லர் என்ற வழக்கில் 1888 அமெரிக்க வழக்கு, போலீஸ் ஒரு கொலை குற்றவாளி தொடர்பான தகவல் வழங்குபவர்களுக்கு சன்மானம் வழங்குவதாக அழைப்பு செய்தது. இதில் வழக்கு தொடுநர் அழைப்பு பற்றி தெரியாமல் தகவல் வழங்கினார், அவருக்கு அச்சன்மானத்துக்கு உரித்தில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இப்போ வழக்கில் இந்த கேஸ் தனக்கு தரவணும் என்று வழக்கு தொடுத்தவர் வந்து போலீஸுக்கு முதலே இன்ஃபர்மேஷனை கொடுக்க அவருக்கு இப்படி ஒரு ஒஃபர் ஒன்று இருக்கின்ற தெரியாமல் தான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கார். ஆனபடியே நீதிமன்றம் அவருக்கு அந்த எவார்டுக்கு நாட் எலிஜிபிள் என்று தீர்ப்பளித்தது. இதே போல இன்னொன்று இதுக்கு உதாரணம் இங்கே சொன்னேன், ஒரு நாய் உண்டு, இன்னொரு உதாரணமாக சிம்பிள் உதாரணம் சொல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போடப்படுகிறது, ஒருவர் தன்னுடைய நாய் ஒன்று காணாமல் போய்விட்டது, அது தேடித்தந்தா 5000 ரூபா தரலாம் என்று சொல்லி ஒரு ஆஃபர் ஒன்று போடுகிறார். அதே நேரத்தில் அதை அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்காம தெரியாமல் ஒருவர் அவருடைய நாயை தேடி பிடிச்சு கொண்டே கொடுக்குறார், கொடுத்துட்டு வந்துடுறார். பிறகுதான் கேள்விப்பட்டு போய் அவர்கிட்ட தண்ட 5000 டிமாண்ட் பண்ணிக்கல, அவர் கொடுக்க மாட்டார். கொடுக்காட்டியும் இவர் வழக்கு போட்டு அவருக்கு கிடையாது என்றால் இவருக்கு அந்த அப்படி ஒரு ஆஃபர் இருக்கிறது தெரியாது. ஆஃபர் இருக்க தெரிஞ்சு கொண்டு நாயை பிடிச்சு கொண்டே கொடுத்திருந்தால் அவருக்கு உரிமை இருக்க, தெரியாம தானே செய்திருக்கிறார். அப்போ ஆஃபர் அதுதான் இது சொல்லப்படுது. ஒரு அழிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு வழங்குவதற்கு ஒஃபரி தெரிவிக்கப்பட வேண்டும். தெரியாத அழிப்பினை வழங்குவதனால் ஏற்க விரும்ப முடியாது. அழிப்பினை முடிவுறுத்தல், டெர்மினேஷன் ஆஃப் அன் ஆஃபர், டெர்மினேஷன் ஆஃப் அன் ஆஃபர். இந்த அழிப்பினை வந்து முடிவுறுத்தலாம். எப்படி? ஏற்றுக்கொள்ள முன்
வழங்குனர் அல்லது வழங்குவவர் அதாவது ஒஃபரல் ஒஃபரி இறந்தால் சரிதானே அதாவது அக்செப்ட் பண்ண முதல் போட்ட அழிப்பு வந்து ஒஃபரை வந்து அக்செப்ட் பண்ண முதல் ஒஃபரர் வந்து ஒஃபரல் ஒஃபரி வந்து இறந்துட்டா அழிப்பு காலாவதி ஆகிடும் சரிதானே ஏற்பின் சரிதானே அக்செப்ட் பண்ணினா பிறகு என்றால் பெரும்பாலான ஒப்பந்தங்கள்ல இறந்தவருடைய நிறைவேற்றினர் நிறைவேற்றினர் சொன்னார் கூட்டுறது இருக்குது நிறைவேற்றினர்கள் வந்து இறந்த அப்புறம் பார்க்குற கடமைகளுக்கு வளமையாக தனிப்பட்ட தன்மையாக அதாவது பர்சனல் நேச்சர் அந்த அந்த ஒப்பந்தம் வந்து பர்சனல் நேச்சராக இல்லாட்டி தனிப்பட்ட ஒப்பந்தம் இல்லாட்டி அதுக்கு பொறுப்பாளியாக செய்வார் அவருடைய நிறைவேற்றினர் சரிதானே அடுத்தது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள் அழிப்பை ஏற்றுக்கொள்ளாததன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள ஒரு ஒரு டேட் கொடுப்பட்டிருக்கும் இந்த நேர் டேட் இந்த நேரத்துக்குள்ள இதுக்கு அந்த ஒபருக்கு வந்து அக்செப்ட் பண்ண வேணும் என்று சொல்லி அப்படி இல்லாட்டி அது காலாவதி ஆகிரும் அழைப்பு காலாவதி ஆகிரும் ஏற்றுக்கொள்வதற்கான நேரம் பரிந்துரைக்கப்படாத போது நியாயமான நேரத்துக்குள் ஏற்றுக்கொள்ளாதன் மூலம் நியாயமான நேரம் என்பது சரிதானே அப்ப ஏற்றுக்கொள்ளாதற்கான நேரம் பரிந்துரைக்கப்படாதது நியாயமான நேரத்துக்குள் ஏற்றுக்கொள்ளாதன் மூலம் அப்ப டைம் ஒன்று குறிப்பிடப்படாவிட்டால் அதுக்கு ஒரு ரீசனபிள் டைமை வந்து உள்ள அக்செப்ட் பண்ணப்படும் இல்லை என்றால் அப்போ அதை ஏற்றுக்கொள்ள அது காலாவதி ஆயிரும் அழிப்பு நியாயமான நேரம் நீங்க சொல்றது ஒப்பந்தத்தின் தன்மை மற்றும் ஒவ்வொரு விடயத்தின் சந்தர்ப்ப சூழ்நிலையையும் பொறுத்தது ஒப்பந்தத்தின் தன்மை மற்றும் ஒவ்வொரு விடயத்தின் சந்தர்ப்ப சூழ்நிலையையும் பொறுத்தது இது காலாவதியாத ஒப்பந்தத்தை முடிவுறுத்துற அந்த அழிப்பு அழிப்பு ஒஃபர் நாங்கள் டெர்மினேஷன் ஆஃப் ஆஃபர் இப்போ ஆஃபரை கூடலாம் நிற்கிறோம் ஒப்பந்தத்துக்கு இந்த மாதிரி இல்லை டெர்மினேஷன் ஆஃப் ஆஃபர் ரைட் இது வந்து காலாவதி அதில் ஒரு அழிப்பு காலாவதி இனி பார்த்தோம் அழிப்பினை ரத்து செய்தல் ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர் அது காலாவதியாக இது ரத்து செய்கிறது ஏற்றுக்கொள்வதற்கு முன் எந்த நேரமும் அப்போ ஆஃபர் வந்து மற்றவர் அதாவது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு யாரும் ஏற்றுக்கொள்ள முதல் அந்த ஆஃபரை வந்து ரத்து செய்ய முடியும் எந்த நேரம் ஒரு அழிப்பு ஏற்றுக்கொண்டபின் ரத்து செய்ய முடியாது அப்போ யாரும் அதை ஏற்றுக்கொண்டினோம்னா அந்த அழிப்பு ஆஃபரை ரத்து செய்ய முடியாது அழிப்பை ரத்து செய்தல் வழங்குவோருடன் உண்மையாக தொடர்பு கொள்ளப்படும் வரை செயல்படாது அழிப்பை ரத்து செய்தல் வழங்குவோருடன் அதாவது ஆஃபரியோட உண்மையாக தொடர்பு கொள்ளப்படும் வரை செயல்படாது அப்போ அவரோட வந்து ஆஃபரை வந்து கம்யூனிகேட் பண்ணி அங்கே போகும் வரைக்கும் இஞ்சி அழிப்பு ரத்து செய்ய செயல்படாது என்று சொல்லப்படுது அப்ப இது அழிப்பை ரத்து செய்தல் நிராகரித்தல் அழிப்பினை நிராகரித்தது மூன்றாவது ரிஜெக்ஷன் ஆஃப் ஆஃபர் ரிஜெக்ட் பண்றது ஒன்று வழங்குபவர் தனது நிராகரிப்பை வழங்கனுடன் தெரிவித்தால் இவ வந்து அக்செப்ட் பண்ணி கொடுத்த பிறகு இந்த வழங்குவர் அதாவது ஆஃபரர் வந்து ஆஃபரிக்கு வந்து தெரிவிக்கிறார் அதை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லி ஒன்று ரெண்டாவது ரீசன் வந்து அழிப்பை வழங்குபவர் எதிர் அழிப்பை அளித்தால் கவுண்ட் ஆஃபர் அதாவது ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்று சொல்லி அவர் போட்ட ஒரு ஆஃபரை கொடுக்கல அதுக்கு மாற்றீடாக சில நிபந்தனைகள் அல்லது கண்டிஷன்ஸை போட்டு அவர் ஒரு கவுண்ட் ஆஃபரை வந்து கொடுக்குறார் ஆறு ஆஃபரி கொடுத்தால் அது நிராகரிக்கப்படும் அப்படி கண்ட்ராக்டில் செய்ய இயலாது அப்போ அழிப்பை வழங்குவர் எதிர் அழிப்பை அளித்தார் மூன்றாவது வழங்குபவர் நிபந்தனைகளுடன் அழிப்பை ஏற்றுக்கொண்டார் கண்டிஷனலி அதாவது ஆஃபரை வந்து அந்த ஆஃபரி வந்து வித் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் அது நிராகரிக்கப்படும் எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் வந்து கண்டிஷனோட ஒரு கண்ட்ராக்ட் வந்து அக்செப்ட் பண்ணப்படுறதில்லை சரிதானே சாதாரணமாக அந்த வித் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுறது இல்லை அதே போல கவுண்ட ஆஃபர் தர்றதோடையும் அக்செப்ட் பண்ணுறது இல்லை அப்போ அளிக்க நிராகரிக்கிறதுக்கு மூன்று காரணம் வழங்குனர் தன நிராகரிப்பை வழங்குடன் தெரிவித்தல் அழிப்பை வழங்குவர் எதிர் அழிப்பை வழங்குதல் வழங்குவர் நிபந்தனைகளுடன் அழிப்பை ஏற்றுக்கொண்டார் நாலாவது சட்டவிரோதமாதல் இல்லீகலிட்டி ஒஃபரை கூட்டாச்சுது ஆனால் ஒஃபர் வந்து குறித்த செயல்பாடு அந்த ஆக்டிவிட்டி வந்து அல்லது உற்பத்தி சட்டவிரோதமானால் குறித்த அழிப்பு ஆனது சட்ட செயல்பாடு காரணமாக முடிவுறுத்தப்படும் குறித்த செயல்பாடு அல்லது உற்பத்தி சட்டவிரோதமானால் குறித்த அழிப்பு ஆனது சட்ட செயல்பாடு காரணமாக முடிவுறுத்தப்படும் அழிப்பு ஏற்கனவே ஏற்கப்பட்டிருந்தால்
அது சட்டவிரோதமாவுடன் ஒப்பந்தம் பெரிதாகும். ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி எல்லாம் இருந்தாலும் அது சட்டவிரோதமாவுடன் ஒப்பந்தம் பெரிதாகும். இதுல வந்து இந்த காரணங்களை வந்து பார்த்துக்கொள்ள வேணும். அழிப்பு இந்த சந்தர்ப்பங்களில் அழிப்பு வந்து இதாகலாம் சொல்லி ரத்தாகலாம் சொல்லி கேட்டால் இது என்ன காரணங்கள் கொண்டு சட்டவிரோதமாவல் அழிப்பினை நிராகரித்தல் ரிஜெக்ஷன் ஆஃப் ஆஃபர் அழிப்பினை ரத்து செய்தல் ரிவோகேஷன் ஆஃபர் மற்றது காலாவதியாதல் டெர்மினேஷன் சாரி லேப்ஸ் காலாவதியாத லேப்ஸ் ஆஃபர் அதான் வந்து டெர்மினேஷன் ஆஃபருக்கு வேறு அழிப்பினை முடிவு கொடுத்தல் அடுத்த நாங்க பார்ப்போம். இந்த சில கண்ட்ராக்ட்ஸ் வந்து இப்போ பாக்க சில இப்போ பார்த்த இப்போலாமையும் வந்து ஒரு அறிவிப்பு வந்து இப்போ அந்த கோல் பிளான்ட் வந்து புதுசாக இல்லையுண்டு அதே நேரத்தில் பாக்கியக்கல அங்க நுழைச்சொலியில அடுத்த பிளான்ட் ஒரு 200 MW பிளான்ட்டுக்கு வந்து வேலையை வந்து அதில் அது தொடர்பான வேலையில் தொடங்கியாச்சு. ஆனால் இப்போ வந்து அது பிரச்சனைக்குரிய உண்டா வருகுது. என்ன இனிமேல் தாங்கப்போல் பண்ற போட்டியில அரசாங்கம் சில தீர்மானங்கள் எடுத்திருக்கு. இதே போல முந்தியும் லைட் ரயில்வே ப்ரொஜெக்ட்ஸ் வந்து எடுத்தது. அதே போல சில சில ப்ரொஜெக்ட்ஸ் அல்லது சில 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 சிறு சிறு ஃபேக்டரிகள் கூட இந்த சில நேரம் சட்டவிரோதமாக அரசாங்கம் அதில் வந்து டிக்ளேர் பண்ணிக்கல மூட வண்டி கட்டம் பெறுது. அதில் ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்டை வந்து இந்த ப்ரொடக்ட் வந்து சூழலுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் நிப்பாட்ட வேணும்னு சொல்லி அதை பேன் பண்ணினால் நிப்பாட்ட வண்டி வரும். இப்போ அந்த அப்படியான முறைகள் எல்லாம் இருக்கிறது. ரைட், இனி ஏற்றுக்கொள்ளல். இப்போ நாங்கள் இப்போ பார்த்தோம் ஒஃபரை பார்த்த நாங்கள் அழிப்பு அழிப்பில் அடுத்த கட்டம் ஏற்றுக்கொள்ளல். அதாவது ஒஃபரை வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அப்போ அதில் உள்ள நிபந்தனைகள் என்னென்று பார்ப்போம். இந்த ஒப்பந்தத்தில் அழிப்பு இன்னும் நடைமுறையில் இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். அழிப்பு அதாவது இன்ஃபோர்ஸ் அழிப்பு வந்து ஒஃபர் வந்து நடைமுறையில் இருக்க வேணும். அழிப்பு நடைமுறையில் இருக்கும் போது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதாவது இருக்கல இன்ஃபோர்ஸ் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ள வேணும். ஏற்றுக்கொள்ளல் பூர்த்தியானதும் அழிப்பினை ரத்து செய்ய முடியாது. ஏற்றுக்கொள்வது எழுத்து மூலமாகவோ அல்லது வார்த்தைகள் அல்லது நடத்தை மூலமாகவோ தெரிவிக்கப்பட வேண்டும். சரி, அப்ப ஏற்றுக்கொள்ளல் வந்து எழுத்து மூலமாக இன் ரைட்டிங் ஓ வேர்ட் ஓ பை கண்டக்ட் தெரிவிக்கப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளல் பூர்ணமானதும் நிபந்தனையற்றதாக இருந்தால் அழிப்பு ஒரு செயல்திறன் உள்ளதாக வலிதானதாக ஏற்றுக்கொள்ளலாக இருக்கும். பொதுவாக அழிப்பை வழங்குபவர் ஒஃபரி மட்டுமே ஏற்க உரிமை உடையவராக இருந்தார். மூன்றாம் தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மனம் ஒரு மித்த கன்கரன்ஸ் சம்மதம் இருக்காது. எனவே அங்கு ஒப்பந்தம் இருக்காது. இதுல வந்து அந்த அழிப்பை வந்து வழங்கிக்குள்ள ஒஃபர் அழிப்பை வந்து ஒஃபரர் வந்து கொடுக்க ஒஃபரி வந்து தான் அக்செப்ட் பண்ண வேணும். தேர்ட் பார்ட்டி அவருக்காண்டி இன்னொரு ஆள் அதை வந்து தேர்ட் பார்ட்டி அதை அக்செப்ட் பண்ணால் அது வந்து வெளியானதாக இருக்காது. என்ற அவர் தானே சொல்ல அந்த ஏற்றுக்கொள்ள இல்லையான்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது தெளிவாகவும் குழப்பமற்றதாகவும் இருக்க வேண்டும். தெளிவாகவும் குழப்பமற்றதாகவும் இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் முறை குறிப்பிடப்பட்டுள்ளபடி இருக்க வேணும். அப்ப அந்த அழிப்பில வந்து சொல்லப்பட்டிருக்கும் என்ன முறையில அதை இன்ஃபார்ம் பண்ண சொல்லியவருக்கு அந்த முறையில ஏற்றுக்கொள்ளும் முறை குறிப்பிடப்பட்டுள்ளபடி இருக்க வேண்டும். இந்த முறையில அக்செப்ட் பண்றீங்கன்னு சொல்றாரோ அந்த முறையில அதை அக்செப்ட் பண்ண வேணும். ஏற்பு வழங்கலுக்கு எழுத்திலோ வாய் வார்த்தையாலோ அல்லது நடத்தையாலோ தெரிவிக்கப்பட வேண்டும். அப்ப இங்கேயும் வந்து அக்செப்டன்ஸ் வந்து எழுத்திலோ அல்லது வாய் வார்த்தை அல்லது நடத்தை பை கண்டக்ட் அதில் தெரிவிக்கணும். அமைதியாக இருப்பது ஏற்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. சைலன்ஸ் சத்தம் போடாம மௌனமா இருந்தால் அதை வந்து அக்செப்டன்ஸ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒன்று எழுத்தில அல்லது வாய் வார்த்தை அல்லது நடத்தியால் தெரிவிக்கணும். ஒரு அழிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் மீளப்பெறப்பட முடியாததாகும். ஒவ்வொரு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட உடனேயும் திருப்பி பெற இயலாது. இது வந்து நாங்கள் பார்த்தது
ஏற்றுக்கொள்ளல் ஒப்பந்தத்துல முதல் ஒஃபரை பார்த்தோம் இப்ப அக்செப்டன்ஸ பார்த்தோம் அக்செப்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம் அளிப்ப வழங்குவர் மட்டும் ஏற்கக்கூடியவர் மற்றது மூன்றாந்திர பல வந்து அக்செப்டன்ஸ் ஏதா ஏற்றுக்கொள்ள இயலாது ஏற்றுக்கொள்ளல் வந்து தெளிவாகவும் குழப்பமற்றதாக இருக்கணும் ஏற்றுக்கொள்ளப்படும் முறை குறிப்பிட்டுள்ளபடி இருக்க வேண்டும் ஏற்று வழங்கினருக்கு எழுத்திலோ அல்லது வாய்வாத்திலோ நடத்தையாலோ தெரிவிக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள இயலாது ஏற்றுக்கொள்ளப்பட்டுடன் ஒரு அழிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுடன் மீளப்பெறப்பட முடியாது இந்த ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்றது அக்செப்டன்ஸின் கண்ட்ராக்ட் வந்து எப்படி இருக்கும் ஒன்று ஒரே இடத்தில் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக இருக்கும் நபர்களுடைய தொடர்பு இப்போ ஒரே இடத்துல ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தார் இப்போ ஒரு இடத்துல இருந்தால் ஒரு ஒரு மண்டபத்தில் ஒரு பெரிய அறையில் இருக்கே அவர் நேரடியாக அங்கே செய்யலாம் இப்போ கிட்டடியாக க்ளோஸராக இருக்கே இல்லை தூரம் இருந்தால் தொலைபேசி தொடர்பு மூலம் தொலைபேசி தொடர்பு கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை டெலெக்ஸ் தொலைநகல் மின்னஞ்சல் இமெயில் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை உறுதிப்படுத்தலாம் அடுத்தது தபால் மூலம் ஒப்பந்தங்களில் ஏற்றுக்கொள்வது போஸ்டல் பை போஸ்டல் இப்போ வந்து குறைவாக இருந்தாலும் இதை விட இப்போ டெக்னாலஜி வெரி ஃபாஸ்ட் இப்போ இந்த போஸ்ட் வந்து குறைவாக இருந்தாலும் இந்த முறை இருக்குது இன்னும் அதை வந்து சட்டத்தில் இருக்கிறபடியால் இந்த முறையை வந்து இல்லாமல் செய்ய இயலாது இதுல ஒப்பந்தத்தில் அக்செப்டன்ஸ் வந்து ஒரே இடத்தில் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக இருக்கல வந்து செய்யலாம் இருக்காம செய்யலாம் மற்ற தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்றது இருக்குது அடுத்தது டெலெக்ஸ் தொலைநகர் மின்னஞ்சல் ஏற்றுக்கொள்ளப்படுறது மற்ற தபால் மூலம் தொடர்பு கொள்றது எப்பன்று சொன்னால் தபால் மூலம் ஒப்பந்தங்களில் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்றத ஏற்றுக்கொள்வது தபால் இடுகையிடப்பட்ட திகதியிலிருந்து நிறைவு செய்யப்படுகிறது அதாவது போஸ்டல் போஸ்ட் பண்ண டேட் இப்போவோ அண்டைக்கு வந்து அக்செப்ட் பண்ண டேட்டாக கொள்ளப்படுகிறது அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் வேர்சஸ் பினாண்டோ என்ற வழக்கு இருக்குது 1957 இதில் ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சா ஓர்டினரி ஆண்டு ஆனால் அதில் சொல்லப்படுது ரிஜிஸ்டர்டாக ஓர்டினரி வந்து பிரச்சனை இல்லை எப்போ போஸ்ட் பண்ணப்படுகுதோ அந்த டேட்டில் வந்து அக்செப்டன்ஸ் டேட்டாக கொள்ளப்படுகிறது தபால் மூலம் ஒப்பந்தங்களில் ஏற்றுக்கொள்வது இன்னும் இருக்கிறது இப்போ வந்து குறைவாக வழக்கு ஒளிந்து போய் கொண்டிருந்தாலும் ஆனால் அதை வந்து யாரும் செய்தால் அது சட்ட வலுவானதாக இருக்கும் இது சரியான கேள்விக்கு வர்றது சரிதானே அப்போ திருப்பி பார்த்தா அப்போ ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்வது ஒரே இடத்துல இருந்தால் அப்போ கிட்டக்கிட்ட இருந்தால் நேரடியாக காய்ச்சி கொள்ளிடும் அக்செப்டன்ஸ் மற்றது இல்லை டெலிஃபோனில் கிடைக்கிறது தொலைபேசி அல்லது டெலெக்ஸ் தொலைநகல் மின்னஞ்சல் மற்றது முக்கியம் தபால் மூலம்னு சொன்னால் தபால் இடுகையிடப்பட்ட கதியில் அது அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உதாரண வழக்கு இது ஏற்றுக்கொள்ளல் ஒப்பந்தத்துக்கு உட்பட்டது அக்செப்டன்ஸ் சப்ஜெக்ட் டு கண்ட்ராக்ட் அக்செப்டன்ஸ் சப்ஜெக்ட் டு கண்ட்ராக்ட் இது இன்னொரு வகையான ஒப்பந்தம் வேறையா
அதாவது இதன் கீழ் ஒரு முறையான ஒப்பந்தம் அவர்களால் கையெழுத்திடப்பெறும் வரை கட்சிதாரர்கள் கட்டுப்பட விரும்பவில்லை. அந்த ஏற்றுக்கொள்ளல் அந்த அக்செப்டன்ஸ் வந்து அந்த ஒப்பந்தத்தை அவை வந்து சைன்படும் பண்ணும் வரைக்கும் அவை வந்து கட்டுப்பட மாட்டேனும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ஏற்றுக்கொள்ளல் ஒப்பந்தத்துக்கு உட்பட்டது, சைன் பண்ற ஒப்பந்தத்தின் படி தான் இருக்குன்னு சொல்லி இருக்கு, வெறையா கான்ட்ராக்ட்ஸ். அதே போல எதிர்காலத்தில் உடன்படிக்கை செய்ய உடன்படுவது, அக்ரிமெண்ட் டு அக்ரி இன் ஃபியூச்சர், அக்ரிமெண்ட் டு அக்ரி இன் ஃபியூச்சர், அது ஒரு கான்ட்ராக்ட்ஸ் இன் ஃபியூச்சர். நிபந்தனையுடனான ஏற்றுக்கொள்ளல், கண்டிஷனல் அக்செப்டன்ஸ், கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் போட்டிக்க நாங்கள் பழமையா பார்த்த முன்னுக்கு கண்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ற இல்ல ஆஃபரை வந்து. ஆனா சில வெரி எக்ஸப்ஷனல் கேசஸ்ல வழங்குவவர் ஒஃபரி வழங்குநரால் ஒஃபரர் அளிக்கப்பட்ட அளிப்பை சில ஒதுக்கீடுகளுடன் ஏற்றுக்கொள்ளும் போது இது ஏற்படும். வழங்குவவர் வழங்குநர் அளிக்கப்பட்ட சில அளிப்பை சில ஒதுக்கீடுகளுடன் ஏற்றுக்கொள்ளும் போது இது ஏற்படும். இது சில வெறியா ஆனா ஏற்படுறது. உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றவங்களுக்கு நீங்க பாவிச்சுப்பீங்க, அரசியலுக்கு போக இல்லை, ஆனா உதாரணத்துக்கு சொன்னவங்க ஞாபகம் இருக்கு, ஒரு ஒரு வேக்சின் ஒன்று போய்க்கு அந்த வேக்சின் கம்பெனி சில கண்டிஷன்ஸை போட்டிருக்குது, அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அவை எங்கட அழிப்பை வந்து ஏற்றுக்கொள்ள வேணும். பேப்பர்களை பார்த்தவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப நிபந்தனையுடனான அக்செப்டன்ஸ், ஏனென்றால் இந்த அந்த பொருளுக்குரிய டிமாண்ட் அல்ல அந்த சர்வீஸுக்குரிய டிமாண்ட் இருக்கைக்குள்ள அவர்கள் வந்து சில நிபந்தனைகளை போடைக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லாது. இதே போல சில இதில் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒப்பந்தங்களில் செய்யக்குள்ள, உதாரணத்துக்கு இந்த ஐநா தடை செய்யப்பட்ட நபர்களுடைய விவரங்கள் அதில் போட்டிருக்க, இந்த சாஃப்ட்வேர் சாப்ட்வேர்ஸ் அதில் வச்சிருக்கிற நிறுவனங்கள் சிலர்கள் இருக்கு, அதெல்லாம் பெரியறையா அவர்களோட வந்து அவர்கள் கூற நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த கண்ட்ராக்ட்ல இருக்குது. அப்படியானகள்ல இந்த இப்படியான ஒப்பந்தங்கள் வரலாம். உங்களுக்கு போயாடே இருக்குது, அந்த போயாடேக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட சொல்லி கேட்டுச்சுவேன். அப்ப இந்த 1 o'clock புதன்கிழமை இந்த போயாடேயா ஹொலிடே ஒன்று வருது, அந்த நாளுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அடுத்த கிளாஸ் இருக்கு, அதே போல அடுத்த சாட்டர்டேயும் இருக்குது, பழமையான சாட்டர்டே கிளாஸும் இருக்குது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் இந்த ஹோலிடேக்கும் இருக்கு புதன்கிழமை. இல்ல இருக்கிறார்கள் கேளுங்க, இல்ல அப்புனாக்கள் மற்ற பேராதாக்களுக்கு சொல்லுங்க இந்த கிளாஸுக்கு அட்டன் பண்ண சொல்லு, இல்லாட்டி சிலபஸ் கவர் பண்ண டைம் காணான்னு சொல்லிச்சுனா அதெல்லாம் செய்யறோம். ரைட், சட்ட உறவுகளை உருவாக்குவதற்கான நோக்கம் மூன்றாவது. நாங்க பாத்தினாங்க கண்ட்ராக்ட்ல முன்னுக்கு பார்த்துன்னு வந்தாங்களே ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தோன்னு வந்தாங்கள், இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஸ், இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஸ், சட்ட உறவுகளை உருவாக்குவதற்கான நோக்கம். ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான முக்கிய காரணி சட்டபூர்வமாக கட்டுப்படுத்தக்கூடிய கடமைகளை உருவாக்க கட்சிதாரர்களுக்கு ஒரு நோக்கம் தேவை. ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான முக்கிய காரணி சட்டபூர்வமாக கட்டுப்படுத்தக்கூடிய கடமைகளை உருவாக்க கட்சிதாரர்களுக்கு ஒரு நோக்கம் தேவை. இப்ப அந்த ஒப்பந்தத்தை வர்றதுக்குள்ள அதுக்கு ஒரு நோக்கம் தேவைதானே, அது வந்து லீகலை ரெண்டு கட்சிதாரர்களையும் கட்டுப்படுத்தக்கூடியா இருக்கணும். அப்ப அந்த சட்டபூர்வம் உருவாக்க அதுதான் சொல்லப்படுது. ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான முக்கிய காரணி சட்டபூர்வமாக கட்டுப்படுத்தக்கூடிய கடமைகளை உருவாக்க கட்சிதாரர்களுக்கு ஒரு நோக்கம் தேவை. இதுல சமூக மற்றும் உள்ளகத்தன்மை கொண்ட உடன்படிக்கைகள் பொதுவாக ஒப்பந்தங்கள் அல்ல. இதுதானே சமூக மற்றும் உள்ளகத்தன்மை கொண்ட உடன்படிக்கைகள் பொதுவாக ஒப்பந்தங்கள் அல்ல. இப்ப அது பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஒரு வீட்டுல அப்பா மகனுக்கு சொல்றார் பாக்கெட் மணி தார் தார்ன்னு சொல்லி போட்டு தராம இருப்பார், தராவிட்டால் அது வந்து அது அது ஒப்பந்தம் என்று சொல்லிடாது. அந்த அது வந்து உடன்படிக்காது, அக்ரிமெண்ட் தான், பட் இன்ன செய்தா இன்ன தருவேன் பாக்கெட் மணின்னு சொல்லி போட்டு இப்ப தராம கொடுக்கறது அப்பா கொடுக்காம வர்றது அது வந்து அக்ரிமெண்டா இருந்தாலும் அது இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். ஸோ நாட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அதே மாதிரி வைஃபுக்கு பர்த்டேக்கு ஒரு கேக் வேண்டி தாரேன்னு சொல்லி போட்டு அப்புறம் கொடுக்க இல்லை, அல்லது கிஃப்ட் வேண்டி கொடுக்க இல்லை, அதுவும் வந்து
இந்த கான்ட்ராக்டுக்கு வராது. அப்ப சமூக மற்றும் உள்ளக தன்மை கொண்ட உடன்படிக்கைகள் பொதுவாக ஒப்பந்தங்கள் அல்ல. சில சில அதே மாதிரி சோசியல் இவெண்ட்ஸ் அதில் செய்யக்குள்ள வராது. இதே நேரத்தில் விதிவிலக்காக இப்போ ரெண்டு உதாரண வழக்கள் போட்டிருக்கு, இந்த ஜெயின்ஸ் வர்சஸ் படபட்டன் என்று 1969 போட்டிருக்கு. இதே போல விதிவிலக்காக சில கேஸ்கள் எக்ஸெம்ஷன்ஸ் கேசஸ் வந்து சிம்கின்ஸ் வர்சஸ் பேஸ் என்றது 1955, பாட்டியும் பேரப்பிள்ளையும் வாராந்த பத்திரிகை போட்டியில் ஒப்பந்தமிட்டு போட்டியிட்டு வென்றனர். இதில் பரிசை பங்கிடுதல் ஒப்பந்தமாகவே தீர்க்கப்பட்டது. இது என்னென்றா விளையாட்டு போட்டியில அதை பார்த்துட்டு ஒரு போட்டிக்கு ரெண்டு பேரும் பாட்டியும் பேத்தியுமே அதை ஃபீல் பண்ணி செய்யக்குள்ள பேத்தியின் அட்வைஸ் எல்லாம் கேட்டு பாட்டி செய்து போட்டு வெண்டுட்டு வெண்ட காசு கையில வந்த உடனே மனம் மாறிடுது. காசு கையில மாதிரி பாட்டி சொல்லிப்பட்ட பேத்திக்கு தரமாட்டேன். இப்போ வழக்கு பிறகு போட்ட உடனேயும் வழக்கில் வந்து தீர்ப்பளிக்கப்பட்டது, இது ஒப்பந்தம் பெருசாக பங்கிடத்தான் வேணும். ஏண்டா முதல் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு தான் இந்த போட்டிக்கு ஹெல்ப் பண்ண போனவை பேத்தி அதன்படி கொடுக்க வேணும்னு சொல்லி தீர்ப்பிக்கப்பட்டது. அப்போ இது எக்ஸ்டென்ஷன் கேசஸ் என்னத்துக்கு இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஸ்க்கு வருது, சட்ட உறவுகளை உருவாக்குவதன் நோக்கம். ரைட், வணிக நபர்களிடையே உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்களாக கருதப்படுகின்றன. ட்ரேட் பர்சன்ஸ் அதில் வந்து உடன்படிக்கையானது ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. அதுக்குரிய வழக்கு இந்த புருசல் லம்பர்ட் வர்சஸ் ஆஸ்திரேலியன் நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1989 என்ற வழக்கு. வணிக மக்களிடையே ஒப்பந்தங்களில் சட்ட நோக்கம் ஆதரவாக அனுமானம் உள்ளது. வணிக மக்கள் அதாவது ட்ரேட் பீப்புள் வணிக மக்களிடையே ஒப்பந்தங்களில் சட்ட நோக்கம் ஆதரவாக அனுமானம் உள்ளது. அடுத்தது ஒப்பந்தங்களுக்கான தகமை. இது வந்து முக்கியமான சப்ஜெக்ட் வந்து இதுல மாறி மாறி கேள்வி வரும். ஒப்பந்த திறன் என்பது ஒரு அதாவது கெப்பாசிட்டி, ஒப்பந்த திறன் என்பது செல்லுபடியாகும் ஒப்பந்தத்தில் ஒரு நபரின் சட்ட தகுதி என்று பொருள்படும். ஒப்பந்த திறன் என்பது செல்லுபடியாகும் ஒப்பந்தத்தில் ஒரு நபரின் சட்ட தகுதி லீகல் கெப்பாசிட்டி என்று பொருள்படும். பொதுவாக ஒப்பந்த திறன் என்பது ஒரு சட்ட ஒப்பந்தத்தை செய்து சில செயல்களை செய்யும் திறனை குறிக்கிறது. சரிதானே, அப்ப ஒப்பந்த திறன்றது சட்ட ஒப்பந்தத்தை செய்து சில செயல்களை செய்யும் திறனை குறிக்கிறது. அனைத்து நபர்களும் ஒப்பந்த திறனை கொண்டுள்ளனர், எனினும் சட்டம் கீழே குறிப்பிட்டுள்ள சில நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது. எல்லாரும் அநேகமாக ஆல்மோஸ்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் என்டரிங் த கான்ட்ராக்ட் சொல்றது, ஒப்பந்தத்தில் ஈடுபட தகுதியானவர்கள் இருந்தாலும் சில எக்ஸெம்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸெம்டட் பீப்புள் வந்து அவையோட கான்ட்ராக்ட் செய்தால் அது செல்வடி ஆகாது என்று சொல்லி சட்டம் குறிப்பிட்டு அவர்களுக்கு அந்த அந்த நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்குது. பிரியானாக்கள் பராயமடையாதவர்கள் மைனஸ் மனநிலை சரியில்லாத நபர்கள், மனநிலை சரியில்லாத நபர்கள் சரிதானே, என்ன சொல்றது இந்த மென்டல் இம்பேலன்ஸ் அல்லது அதுக்கு வேறொரு நல்ல ஒரு வசனம் லீகலி பாவிக்கப்படுகிறது. லுனாசிட்டி என்றும் சொல்லப்படுறது. மென்டலி அன்சவுண்ட் பர்சன்ஸ் இந்த இப்ப இப்ப கொஞ்சம் கவனமா சொல்லலை பாவிக்கலே வேணும், டிசேபிள் என்று பாவிக்கிறதில்ல தனியாக்களை பாவிக்கிறத சொல்றது, டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் என்று பாவிக்கிறது, கவனமா பாவிக்கணும் லீகல் வேர்ட்ஸ். டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அது மாதிரி இப்பவும் இவே சொல்றது ஞாபகம் ரைட், மென்டலி அன்சவுண்ட் பர்சன்ஸ் அல்லது லூனாசி சரிதானே. அப்ப இவர்கள் வந்து மற்றது போதையில் உள்ளவர்கள், போதையில இருக்கிறார்களை வந்து சொல்றது இன்டாக்சிகேட்டட் பர்சன்ஸ் சரிதானே. இவ வந்து இப்படியான நபர்களோட ஒப்பந்தம் நுழையிறதுக்கு தகுதி இல்லை எங்களுக்கு. அது பராயமடையாதவர்கள் மனநிலை சரியில்லாத நபர் போதையில் உள்ளவர்களுக்கு ஒப்பந்தங்கள் தகுதி இல்லை. இருந்தாலும்
இந்த நபருடன் செய்யும் எந்த ஒரு ஒப்பந்தம் அவர்களுக்கு எதிராக செயல்படுத்த முடியாது என்று சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அப்ப இவரோட இன்டர் பண்ணினா ஒப்பந்தம் செய்தால் அவர்களுக்கு ஒரு சர்வீஸை கொடுத்துட்டா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இப்ப பாப்பன் நாங்கள் முதலாவது ஒன் பை ஒன் பாப்போம். பராயம் அடையாதவர்கள், 18 வயதுக்கு குறைந்தவர்கள், மைனஸ் மைனஸ் என்றால் அவைக்கு என்ன டெபினிஷன், ஆர் மைனஸ், 1865 ஆம் ஆண்டின் பராயமடையும் வயது கட்டளை எண் 7 மற்றும் 1989 ஆம் ஆண்டின் சட்டம் 17 திருத்தப்பட்டது. எப்படி பராயமடையாதோர் பின்வரும் நிலையில் பராயமடையாததாக கருதப்படுவார். இதுல வந்து இந்த 18 வயதுக்கு குறைந்தவர்கள் இந்த இந்த சட்டத்துல சொல்லப்படுதுனா இதுல வந்து 21 1989 17 வயதுக்கு இந்த சட்டங்களால் திருத்தப்பட்டிருக்குது. 1585 வந்து 18 வயதுக்கு குறைந்தவர்கள் பராயமடையாதவர்கள் சொல்லப்படுறது. பராயமடையாதோர் பின்வரும் நிலையில் பராயமடைந்தவராக கருதப்படுவர். இதுவும் முக்கியம், பராயமடையாதோர் பின்வரும் நிலையில் பராயமடைந்தவராக கருதப்படுவார். இப்ப திருமணம், திருமணம் என்று சொல்ல ஒரு பெண் வந்து திருமணம் செய்துவிட்டால் ஒரு வசனம் போட்டிருக்கு, எமன்சிபேஷன், எமன்சிபேஷன் விடுவித்தல் மூலம். மூன்றாவது இன்னொன்றுக்கு வெனியா ஆக்டாட்டிஸ், அது என்ன லட்டின், வெனியா ஆக்டாட்டிஸ், அதாவது பூரண சட்டத்தகமை நன்மை கடிதம். பூரண சட்டத்தகமை நன்மை கடிதம் வளங்கள் மூலமும் இந்த மூன்று வழியில பூரண சட்டத்தகமை வளங்கள் மூலம் வந்து பராயமடைந்தவராக கருதப்படுவார். இந்த பூரண சட்டத்தகமை கடிதம் வழங்கக்கூடியது முந்தைய காலத்துல வந்து அரசர் மேர் அல்லது ஆளுநர் அப்படி அவர்கள் தான் வழங்கலாம் என்றிருந்தது. இப்ப வந்து ஜனாதிபதியினால வழங்கலாம் என்று இருக்குது. இருந்தாலும் நடைமுறையில இது வழங்கப்படுறது இல்லை, சரிதானே, நடைமுறையில இந்த கடிதம் வழங்கப்படுறது இல்லை. அப்ப இந்த சட்டத்துக்கு மேலதிகமாக இப்படியானவர்களும் வந்து பராயமடைந்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். எப்படி 14 வயதுக்கு குறைந்தவர், 18 குறைஞ்சவர்கள் பராயமடைந்தவா கருதப்படுவார்கள். என்னென்று திருமணத்தின் மூலம், விடுவித்தல் மூலம், அதாவது எமன்சிபேஷன் மற்றது பூர்ண சட்டத்தகமை கடிதம் இருந்தான், அதை வழங்குற மூலம் செய்யலாம். பராயமடையாதவருடனான ஒப்பந்தங்கள் ரோமானிய டச்சு சட்டத்தால் இலங்கையில் நிர்வகிக்கப்படுகின்றன. எங்கட பொதுச்சட்டம் ரோமன் டச் சட்டத்தால் நிர்வகிக்கப்படுறது பராயமடைந்த ஒப்பந்தங்கள். பராயமடையாதவர்க்கு அத்தியாவசியங்களை வழங்கும் ஒரு நபர், நெசசிட்டி கொடுக்கிறது வழங்கப்பட்ட பொருட்களுக்கு நியாயமான விலையை பெற உரிமை உண்டு. பராயமடையாதவருக்கு அத்தியாவசியங்களை வழங்கும் ஒரு நபர் வழங்கப்பட்ட பொருட்களுக்கு நியாயமான விலையை பெற உரிமை உண்டு. உணவு, உடை, தங்குமிடம், கல்வி, மருத்துவம் போன்றவை, சரிதானே, உணவு, உடை, தங்குமிடம், கல்வி, மருத்துவம் போன்றவை. இது இப்ப வேற இந்த பிரச்சனை, இப்ப அவர்களுக்கு பெற்றோர் இல்லை, ஒரு கார்டியன் இல்லாட்டி கொடுக்க வேண்டி வரந்தானே. அப்படியான நேரத்துல அப்ப இதை கொடுக்கப்படுற நேரத்துல உணவு இதுகள் வழங்க வேண்டி வருகுது. இந்த பொருட்கள் விற்பனை சட்டப்பிரிவு 3, தேவைகள், அதாவது நெசசிட்டி என்றா என்ன, அத்தகைய பராயமடைந்தவர்களுக்கு பொருத்தமான நிலையுள்ள பொருட்கள் மற்றும் உண்மையான விநியோக நேர தேவைப்பாட்டையும் குறிக்கின்றது. அந்த பொருட்கள் விற்பனை சட்டப்பிரிவு 3 சொல்லுது, தேவைகள் என்றா என்ன, தேவைகள், அத்தகைய பராயமடைந்தவர்களுக்கு பொருத்தமான நிலையிலுள்ள பொருட்கள் மற்றும் உண்மையான விநியோக நேர தேவைப்பாட்டையும் பராயமடைந்து பராயமடையாதவர்களை குறிக்கின்றது. பராயமடையாதவருக்கு தேவையற்ற பொருள் கொள்வனவு செய்யப்பட்டு அவர் கொடுப்பனவு செய்ய மறுப்பின் அவருக்கு எதிராக வழக்கிட முடியாது. இந்த சட்டத்தில் சொல்லப்படுகிறது, பராயமடையாதவர்களுக்கோ அத்தகைய பராயமடையாதவர்களுக்கு பொருத்தமான நிலையில் உள்ள பொருட்கள் மற்றும் உண்மையான விநியோக நேர தேவைப்பாட்டையும் குறிக்கின்றது. பராயமடையாதவருக்கு தேவையற்ற பொருள் கொள்வனவு செய்யப்பட்டு அவர் கொடுப்பனவு செய்ய மறுப்பின் அவருக்கு எதிராக வழக்கிட முடியாது. அப்ப இந்த பிரிவின்படி சொல்லப்படுகிறது. அப்ப இவர் பொருள் கொடுக்கிறவர் அவருக்கு தேவையில்லாத சாமான்களை கொடுத்து போட்டு அதுக்கு அவர் காசு கொடுக்காவிட்டால் ஒன்றும் செய்யல, வழக்கு போட இயலாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு தேவையில்லாத அவரை பிள்ளை அந்த அந்த பராயமடையாத பிள்ளையை வச்சுக்கொண்டு வேறு யாரும் பெனிஃபிட் எடுக்க பார்க்கலாம். அப்படியான பிரச்சனைகளை தவிர்க்கத்தான் இது இருக்குது.
ரோமண்டஜி சட்டத்தின் கீழ் பராயமடையாதவர் பராயமடைந்த பின்பு அத்தகைய ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த முடியும். ரோமண்டஜி சட்டத்தின் கீழ் ஒரு பராயமடையாதவர் பராயமடைந்த பின்பு அத்தகைய ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு வழக்கு இருக்கு, ராமன் செட்டி வேர்சஸ் டி சில்வா. அப்போ அந்த ரோமண்ட சட்டத்தில் இருக்குது. இப்போ பராயமடையாம இருக்கீங்களா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அவசியங்கள் நெசசிட்டி சப்ளை பண்ண எல்லாத்துக்கு என்ன, அவர் படிக்க வேணும், சாப்பாடு செய்யணும், மருந்து வைத்தியம் செய்யணும் எல்லாம் செய்தார். அவர் 18 வயதை கடந்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அதுக்காண்டி வழங்கப்பட்ட அந்த பராமரிக்கப்பட்ட செலவிற்கான அந்த நியான ஒப்பந்தத்தை வந்து அவர் கையொப்பமிட்டு பின் உறுதிப்படுத்தி அந்த உறுதிப்படுத்த சொல்ல ரெக்டிஃபிகேஷன் அந்த ஒப்பந்தத்தை கையொப்பமிட்டு உறுதிப்படுத்த முடியும். அடுத்தது வந்து சித்த சுவாதீனமற்ற நபருடனான ஒப்பந்தம் அதுவும் செல்லுபடியற்றதாகும். மென்டலி அன்சவுண்ட் பர்சன் அல்லது லூனசியன். சித்த சுவாதீனமற்ற ஆக்கலண்டா நல்லா இருக்கிறவர் இருந்தா போல சித்த சுவாதீனமற்ற போவினம். அது ரெண்டு பிரச்சனை இதுல இருக்குது. பொது விதியின்படி ரோமண்டஜி சட்டம் என்ன சொல்லுது, ஆங்கில சட்டம் சித்த சுவாதீனமற்றவருடன் அவ்விடயம் தெரியாமலேயே ஒப்பந்தம் செய்யப்பட்டவரிடம் வலுதற்றதாகும். இப்ப அவர் அவருக்கு வந்து சித்த சுவாதீனமற்றவர் என்று தெரியாமலேயே ஒரு ஒப்பந்தத்தை செய்தாலும் அவர் சித்த சுவாதீனமற்றவராய் இருக்கைக்குள்ள அவருடைய ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தால் அது தட் வில் பி இன்வலிட், செல்லுபடியற்றதாகும். எனக்கு தெரியாதவர் சித்த சுவாதீனமற்றவர் என்று சொல்லி போய் வழக்கு போட்டாலும் வழக்கு தோல்வி அடையும் என்றால் வருதற்றதாகும் என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்போ சொய்சா வேர்சஸ் சொய்சா இதில் வருகுது. என்ன சில பேர் வந்து கண்டுபிடிக்க இல்லாத அவர் வந்து மென்டலி அன்சவுண்ட் பர்சன் கண்டுபிடிக்க இல்லாது இல்லை, அப்படி இருந்தாலும் மென்டலி சவுண்டாக இருந்தாலும் அதை கவராக எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. ஆனால் சட்டம் அதுக்கு சார்பாக இருக்குது. ரைட். ஒருவர் சித்த சுவாதீனமாக இருக்கும்போது செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் முற்றிலும் செல்லுபடியாகும். அப்போ அவர் ஒரு ஆள் மென்டலி சவுண்டாக இருக்க செய்த ஒப்பந்தங்கள் பிறகு அவர் மென்டலி அன்சவுண்ட் ஆயிட்டார், ஆனால் முதல் செய்த ஒப்பந்தங்கள் செல்லுபடியாகும். அதுக்குரிய வழக்கு காமிட் வெர்சஸ் மெரிக்கர் 1951. செவிப்புலனற்ற மற்றும் ஊமையான நபர்களால் நிறைவேற்றப்பட்ட காணி விற்பனை உறுதி செல்லுபடியாகும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதுக்கு சபாபதிப்புள்ள திருமங்கம். செவிப்புலன்ற காது கேட்காத ஊமையான ஆட்கள் பல காணி உறுதியால் எழுதின விற்பனை அதில் வந்து செல்லுபடியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தங்கள் விளக்கம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் மின்டலி சவுண்டானாக்கள். ரைட். போதை நபர்கள் இன்டாக்சிகேட்டட் பர்சன்ஸ். போதை என்றைக்கு ரெண்டு வகை இருக்குது, ஒன்று மதுபானம் மற்றது போதவஸ்து. இப்ப போதையில் இருக்கும் போது அவர் செய்த ஒப்பந்தம் அவர் நிதானமாக இருக்கும் போது உறுதிப்படுத்த முடியும். போதையில இருக்க அவர் செய்ததை வந்து நிதானமாக இருக்க அவர் அளவு உறுதிப்படுத்த முடியும். நீதிமன்ற தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. திருமணமான பெண்களின் ஒப்பந்தங்கள் இது ஒரு பிரச்சனை. இப்ப திருமணமான பெண்களுக்கு ஆணுக்கு சமமான ஒப்பந்த திறன் இருக்கிறது. அவையின செய்யலாம். இப்ப இதுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்கு, திருமணமான பெண்களின் சொத்து கட்டளை சட்டம் 1923, மேரிட் வுமன் அசட் ஓர்டினன்ஸ் அண்ட் இருக்குது. இந்த இதுக்கின்படி ஆணுக்கு சமமான ஒப்பந்த திறன் இருக்குது. ஆனா இங்க வந்து எங்களது தேசவளமை சட்டம் இஸ்லாமிக் லோகல் இருக்கிறவர்களால் முஸ்லிம் சட்டம் அதில் வந்து சில விடயங்கள் அந்த பெண்கள் வந்து ஒப்பந்தங்களில் ஈடுபட சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அவருடைய தனிப்பட்ட சொத்துக்கள் அதில் போன்ற விடயங்களில் அவர்கள் ஈடுபட இயலாது. அவருடைய ஈடுபட இயலாண்டு கணவனுடைய சம்மதம் பெற வேணும் என்று இருக்கு. அந்த விடயங்கள் அவருடைய தனிப்பட்ட சொத்துக்கள். இப்போ நேரத்தில் அவர் ஒரு பெண் பெரிய கம்பெனியில் பெரிய டைரக்டராக இருந்தால் அந்த கம்பெனி சார்ந்த விடயங்கள்லேயே அவர் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய தனிப்பட்ட சொத்துக்கள் அவர் அதில் வரைக்கு மூட்டை அதில் வரைக்கில் அந்த ஒப்பந்தங்களுக்கு அவருடைய கணவனுடைய சம்மதம் தேவைப்படும். அந்த வழங்க அந்த தனியார் சட்டம் பர்சனல் லோஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். சரிதானே. இப்போ இதுதான் வந்து கண்ட்ராக்ட் என்ன சொல்றது கெப்பாசிட்டியை பற்றி பார்த்தனாங்க, ஒப்பந்தங்களுக்கான தகமை கெப்பாசிட்டி கண்ட்ராக்ட்ஸ். அப்போ மெயினாக பார்த்தது ஒன்று மைனஸ் பராயமடையாத, மற்றது சித்த சுவாதீனமற்ற நபர்கள்
அடுத்தது போதை நபர்கள் திருமணமான பெண்கள் ரைட் அடுத்த மதிபலன் அதுல கன்சிடரேஷன் அண்ட் ஜஸ்டா போசான்றது மதிபலன் என்றால் முதலும் பார்த்திருக்கிறோம் இலங்கையில ரோமன் டச் சட்டம் ஒப்பந்தங்களுக்கு பயன்படுத்தப்படுறது பெரும்பாலானவைக்கு அப்ப அதுல வந்து இந்த ஒப்பந்தங்களுக்கு மதிபலன் பயன்பாடு இல்லை அதாவது கன்சிடரேஷன்ன்றது இல்லை ஆங்கில சட்டத்தால் நிர்வகிக்கப்படும் ஒப்பந்தங்களுக்கு தேவைப்பட்டாலும் மதிபலன் பிரிவிக்கப்படும் அதாவது மாற்றுண்டியங்கள் மற்றும் கைமாற்றக்க ஆவணங்கள் இதே போல பார்த்திருக்கோம் அந்த சேல் அக்ரிமெண்ட் சேல் கொமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ல இதெல்லாம் பிரிவிக்கப்படுதுன்னு சொல்லி மதிபலன் என்னன்னு பார்த்தா ஒரு பொருளாதார பெறுமதியை கொண்டிருக்கும் சரிதானே கன்சிடரேஷன் வந்து ஒரு பொருளாதார பெறுமதியை கொண்டிருக்கும் பணப்பெறுமதி கடந்தது ஒரு பெறுமதி மிக்க மதிபலனானது இருதரப்பும் ஒருவரின் வாக்குறுதியை ஏதாவது செயல் மூலம் பிரதிபலனாக அதற்கு செய்வர் சரிதானே ஒரு பெறுமதி மிக்க மதிபலனானது இருதரப்பும் ரெண்டு பார்ட்டியும் ஒருவரின் வாக்குறுதியை ஏதாவது செயல் மூலம் பிரதிபலனாக அதற்கு செய்வர் மதிபலன் போதுமானதாக இருக்க தேவையில்லை ஆனால் பெறுமதி மிக்கதாக இருக்க வேண்டும் பெறுமதி வேல்யூபிளா இருக்க வேணும் இரு பகுதியினருக்கும் நன்மையானதாக இருக்கும் மதிபலன் என்றா ஒரு பொருளாதார பெறுமதியை கொண்டிருக்க வேணும் பணமா இருக்கணும் பொருளாதார பெறுமதியை கொண்டிருக்கணும் ஒரு பெறுமதி மிக்க மதிபலான இதுவரப்பும் ஒருவரின் வாக்குறுதி ஏதாவது செயல் மூலம் பிரதிபலனாக அதற்கு செய்வர் மதிபலன் போதுமானதாக இருக்க தேவையில்லை ஆனால் பெறுமதி மிக்கதாக இருக்க வேண்டும் இருபது நேருக்கும் நன்மையானதாக இருக்கும் இப்ப உறுதி எழுதியக்க இந்த கன்சிடரேஷன் ஆஃப் சொல்லி ஒன்று எழுதினோம் அதுல எவ்வளவு பெறுமதிக்கு இதுன்னு சொல்லி இல்ல பஸ் நேயத்துல எழுதியக்க அன்பும் பச்சமும் காரணமாக என்று சொல்லி போட்டு எழுதியக்க அங்க கன்சிடரேஷன் இல்லை அன்பும் பச்சமும் தான் இருக்கு அதே பெறுமதியை போட்டு அதில் எழுதியக்கல அங்க கன்சிடரேஷன் வருது அப்ப இந்த ஒப்பந்தத்துல மதிபலன் வந்து ஆங்கில சட்டத்துக்கு உட்பட்ட இதுகள் பாவிக்கப்பட பிரயோகிக்கப்படையில் ஒப்பந்தங்களுக்கு மதிபலன் பாவிக்கப்படும் கன்சிடரேஷன் ரோமன் டச் சட்டத்துக்குள்ள வாரக்கன்ற அதாவது பொது சட்டத்துக்குள்ள வாரர்களுக்கு கன்சிடரேஷன் இல்ல நற்கரணம் அற்காரணம் ஜஸ்டா கோசான்றது வருகிறது அப்ப ரோமன் டச் சட்டத்துல இருதரப்பிடையே ஒரு சட்டமுறையான ஒப்பந்தத்துக்கு நற்காரணம் ஜஸ்ட் ரீசன்ன்றதுதான் அது இந்த விட மாறுகிறது ஜஸ்டா கோசா ஏற்படுத்த போதுமானது நற்காரணம் என்பது ஒரு வாக்குறுதி தன்னிச்சையாகவோ வேண்டுமென்றோ கடுமையாகவோ வழங்கப்படின் அதாவது தன்னிச்சையாகவோ வளர்ந்தர்லிய போசிபிளியோ வழங்கப்படின் அது ஒப்பந்தம் நிறைவேற்ற வழிவகுக்கும் அப்படி ஒப்பந்தம் வந்து போசுக்கு வருகிறது நற்காரணம் மதிபலனை போல் அல்லாது ஒரு வாக்குறுதிக்கான நோக்கம் அல்லது காரணம் என்பவற்றை உள்ளடக்கி ஒரு உண்மையான தார்மீக கடப்பாட்டை உள்ளடக்கிறது அங்க மதிபலன்ல வந்து ஒரு பொருளாதார பெறுமதி என்று சொல்லி பார்க்கணும் இங்க வந்து வாக்குறுதிக்கான நோக்கம் அல்லது காரணம் ரீசன் என்பவற்றை உள்ளடக்கி ஒரு உண்மையான தார்மீக கடப்பாட்டை உள்ளடக்கிறது அவ்வாக்குறுதி சட்டத்தில் இணைப்பை ஏற்படுத்துகிறது அந்த வாக்குறுதி வந்து அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறது ஒரு பாண்டிங் வருகிறது வழக்கு வந்து ரெண்டு லிப்டன் உச்சனன் 1904 மற்றது ஜெயவிக்ரம் வெர்சஸ் அமரசூரிய சிலங்கன் 1908 இது இந்த பிரிவி கவுன்சில் இது வந்து இது வருவோம் பிரக்கெட் வருவோமே ரைட் இதுதான் கன்சிடரேஷன் அண்ட் ஜுஸ்டா கோசா இது அடிக்கடி கேள்வி வர்றது பார்த்து விடணும் இனி பார்ப்போம் ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் காரணிகள் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை குலைக்கிற காரணங்கள் ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் காரணிகள் ஒன்று தவறு ஒப்பந்தத்தை வந்து குலைக்கிறது மிஸ்டேக்ஸ் இப்போ மிஸ்டேக்ஸ் சொல்லியிருக்க ஒரு ஒப்பந்தம் தவறின் அடிப்படையில் செயலற்றதாகிறது ஒப்பந்தம் தவறின் அடிப்படையில் மிஸ்டேக்ஸ் அடிப்படையில் செயலற்றதாகிறது ஒரு சில விடயங்களை உண்மையா என பிழையாக நம்புவது ஒரு தவறு சில பேர்
கண்ட்ராக்டு போயிக்கல, ரெண்டு பேர் கதைக்கிறாங்க, ரெண்டு பேர் ஏதாவது செய்யக்கல, ஒரு ஆள் சொல்றதை நம்பிக்கொண்டு மெட்ரால் போனா பிரச்சனை தான். இப்ப கையொப்பம் இடும் பொழுது எண்ணிய விடயங்களுக்கும் கையொப்பம் இட்ட விடயங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் ஒப்பந்தத்தை தள்ளி வைக்கிறது. கையொப்பம் இடும்போது எண்ணிய விடயங்களுக்கும் கையொப்பம் இட்ட விடயங்களுக்கும் இடையே வித்தியாசத்தை தள்ளி வைக்கிறது. முதல் கதைச்சு ஓமண்டதுக்கும் என்னென்ன இருக்குன்னு நினைச்சு கொண்டு கையெழுத்து வைக்க வைக்கிறார், வச்சா வச்சு போட்டு பிறகு பார்த்தால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ தவறின் அடிப்படையில் இது வந்து செயலற்றதாக வருகிறது. உண்மையின் தவறு இரு கட்சிதாரர்களும் ஒரு உடன்படிக்கு வரும்போதே உண்மையில் தவறு இருக்கிறது. அந்த ரெண்டு கட்சிதாரர்களும் வந்து ஒப்பந்து வரைக்கலே அதிலேயே தவறுகள் இருக்கிறது. சட்டத்தின் தவறு, சட்டத்தின் தவறு என்றைக்கு ஒரு கட்சிதாரர் ஒப்பந்தம் நுழையக்க அந்த நாட்டின் சட்டத்தின் அறிவில்லாமல் ஒப்பந்தம் செய்யும் போது அத்தகைய தவறுகளால பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த ஒப்பந்தத்துக்கு வரையிலே அவருக்கு இந்த சட்டத்தை நாட்டின் சட்டத்தை பற்றி தெரியாமல் ஒப்பந்தம் செய்கிறார். இது பிறகு பார்க்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போயிக்கல தான் பிரச்சனை வருது. அப்ப சட்டத்தின் தவறு, இந்த தவறுகளையும் மூன்று வகையா சொல்லலாம். ஒன்று ஒருதலை பற்றிய தவறு, யூனிலேட்ரல் மிஸ்டேக். மற்றது பரஸ்பர தவறு என்று சொல்றது, மியூச்சுவல் மிஸ்டேக், பரஸ்பர தவறு, ரெண்டு பக்கத்தாலேயும் ஏற்பட்ட தவறு. அடுத்தது கொமன் மிஸ்டேக், பொது தவறு. மூன்று வகையான தவறாயும் வரலாம். ஒருதலை பட்ச தவறு, பரஸ்பர தவறு, பொது தவறு, யூனிலேட்ரல் மிஸ்டேக், மியூச்சுவல் மிஸ்டேக், கொமன் மிஸ்டேக். மற்றது உண்மையான ஒப்பந்தம் இல்லை, ரியல், அங்கே உண்மையான ஒப்பந்தம் இல்லை, ஒரு போலியான ஒப்பந்தம். தொடர்பு கொண்ட நபர்களின் அடையாளம் தொடர்பான தவறு, இதில் டீட்டெயிலாக போடாமல் நான் சுருக்கமாக தான் போட்டுருக்கேன், ஷார்ட்டின் ஃபார்மை. தொடர்பு கொண்ட நபர்களின் அடையாளம் தொடர்பான தவறு, அப்போ ஆளையே பிள்ளையாக ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு கண்ட்ராக்ட் செய்ய வந்திருக்கு. தரத்தின் தவறு எந்த விளைவையும் ஏற்படுத்தாது, குவாலிட்டி, குவாலிட்டி இந்த விளைவு இந்த தவறை இந்த விளைவையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லப்படுது. இதுல தவறு மிஸ்டேக்ல என்ன வருதுன்னு சொன்னா, அதாவது ஒப்பந்தத்தை சீருடைக்கல காரணிகள்ல முதலாவது மிஸ்டேக், தவறு. தவறுல ஒன்று வந்து விடயங்களை புள்ளையா விளங்கி கொன்றது, சரிதானே? அப்ப கையப்பம் இட போகைக்குள்ள உள்ளதுக்கும் விட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று, உண்மையின் தவறு, ஃபேக்ட். ரெண்டு கட்சியாரும் உடன்படிக்கு வரும்போதே உண்மையில தவறு இருக்குது. மற்ற சட்டத்தின் தவறு, அப்ப சட்டத்துல ஒரு கட்சிக்கார ஒப்பந்தத்தை நுழையக்க அந்த நாட்டின் சட்டத்தை பற்றிய அறிவு இல்லாமல் ஒப்பந்தம் செய்யக்க தவறுக்கு தவறால பாதிப்பு வருகிறது. மற்ற உண்மையான ஒப்பந்தம் இல்லை, தொடர்பு கொண்ட நபர்களின் அடையாளம் தொடர்பான தவறு, மற்ற தவறத்தின் தவறு எந்த அளவையும் ஏற்படுத்தாது. இந்த சில இடங்களில் அப்படித்தான், ஒரு ஆள் கதைச்சு இல்லாமல் செய்வர், பிறகு பார்த்தால் அவர் அந்த சீனுக்கு வர மாட்டார், வேறு யாரும் வந்து வருவினோம் கடைசியை. இங்க வந்து அந்த அப்படியான ஒரு தொடர்பு வரைக்குள்ள பிறகு அவர் தனக்கு மீதும் தொடர்பு இல்லையென்ற மாதிரியும் கை அப்படி இல்லையென்ற விடயங்கள் வரைத்தனே வரும். அது மிஸ்டேக்ஸ், தவறாக விளங்கி கொள்ளல், மிஸ்ரெப்ரசன்டேஷன்ஸ். இதுல கொஞ்சம் டீட்டெயில் இருக்கு. தவறாக விளங்கி கொள்ளல், மிஸ்ரெப்ரசன்டேஷன் பின்வரும் நிபந்தனைகள் இருக்கையில் மட்டும் தொடர்பானதாகும். அதுக்கு இந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த நிபந்தனைகள் இருக்க வேணும், இந்த நிபந்தனைகள், இந்த நிபந்தனைகள் இருந்தால் தான் இந்த தவறான விளங்கிக் கொள்ளுண்டதை நிரூபிக்கலாம். இப்படி ஒரு பொருள் விடயத்தின் உண்மைத்தன்மையை தவறாக சித்தரித்தல், ஒரு பொருள் விடயத்தின் உண்மைத்தன்மையை தவறாக சித்தரித்தல். அப்ப அந்த ஒரு பொருளின் விடயத்தை, அதாவது ஃபேக்டரை வந்து உண்மை, அதன் ஜெனுவினிட்டியை வந்து பிள்ளையாக ஒரு ஆள் சொல்றது, இது ஒரு பொய்யான தவறாக வழிநடத்தும் அறிக்கை, அல்லது ஒரு தரப்பினரால் மற்றொரு தரப்பினரான பேச்சுவார்த்தையின் போது பேசப்பட்ட விடயம், செய்யப்பட்ட விடயம், பின்னர் அந்த அறிக்கை மற்ற கட்சியை ஒப்பந்தத்தில் நுழைய தூண்டுகிறது. அப்ப என்ன செய்யறது, ஒரு பொய்யான விஷயத்தை அல்லது தவறை அவரை கைட் பண்ணி ஒரு பார்ட்டி மற்ற பார்ட்டி அந்த ஒப்பந்தத்துக்கு கொண்டு வர பண்ணினோம், பிள்ளையா சொல்லி அவரை கவரப் பண்ணி அந்த ஒப்பந்தத்துக்கு கொண்டு வாரது. அதாவது ஒரு பொருள் விடயத்தின் உண்மைத்தன்மையை தவறாக சித்தரித்தார். அடுத்தது கட்சிதாரரை தூண்டுவதற்காக ஒப்பந்தத்தின் முடிவுக்கு முன்னர் செய்யப்பட வேண்டும். கட்சியாரை தூண்டுவதற்கு
துணக்கு ஒப்பந்தத்தை முடிவுக்கு முன்னர் செய்யப்படும். அப்ப அந்த கட்சிக்காரரை கொண்டு வரதுக்கு ஒப்பந்தத்துக்கு பிஃபோர் த எண்ட் ஆஃப் த கண்ட்ராக்ட் முதலே கொண்டு வரது. மற்ற நோக்கம் இன்டென்ஷன் தவறாக வழிநடத்துக்காக நோக்கம் இருந்திருக்கணும். அப்போ முதலே பிளான் பண்ணி அவர் இது கொண்டு இழுத்து போடணும் என்று சொல்லி ஒரு தவறான நோக்கத்தோட அவர் கண்ட்ராக்ட் கொண்டு வந்திருக்குது. மற்ற பார்ட்டியை ஒரு பார்ட்டி மற்ற பார்ட்டியை தவறான நோக்கத்தில் கொண்டு வந்திருக்குது. தவறான விளக்கம் மற்ற கட்சிதாரரால் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இவர் வந்து விளக்கம் மற்ற கட்சிதாரருக்கு பிழையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கண்டிஷன்கள் இந்த தவறான விளங்கிக் கொள்ளல் மிஸ் ரெப்ரஸன்டேஷனுக்கு இருக்க வேணும். பின்வரும் நிபந்தனை இருக்கையில் மட்டுமே தொடர்பான் அப்ப ஏதாவது வழக்கு போய் இப்படியான இந்த விஷயங்கள் அதாவது பொருளுடையத்தின் உண்மைத்தன்மையை தவறாக சித்தரித்தல் ஒரு கட்சிதாரை தூண்டுவதற்காக ஒப்பந்தத்தின் முடிவுக்கு முன்னர் செய்ய அதாவது ஒப்பந்த முடிவுக்கு முன்னரே அதை செய்திருக்கணும். அந்த பிள்ளைய தூண்டலை செய்திருக்க வேணும். நோக்கம் தவறாக வழி நடத்துவதற்கான நோக்கம் இருந்திருக்கணும். ஒரு தரப்புக்கு தவறான விளக்கம் மற்ற கட்சிதாரரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கணும். அதாவது ஒரு தர மற்ற ஒரு கட்சி தரப்பாளருக்கு மற்ற தரப்பால் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இந்த மிஸ் ரெப்ரஸன்டேஷனுக்கு இந்த மிஸ் ரெப்ரஸன்டேஷன் அதாவது தவறான விளக்கங்களை வந்து மூன்று வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று இன்னசென்ட் அப்பாவித்தனமானது, மற்றது நெக்லிஜென்ட் கவலை இனமாக செயல்படுறது, மற்றது ஃப்ராடலன்ட் மோசடியாக செய்கிறது. முதல் பார்த்து இன்னசென்ட் என்றதை பார்த்தோம்னா அப்பாவித்தனமாக தவறாக சித்தரிக்கிறதுக்கு நிலைமை என்னன்னு பார்த்தா இந்த நபர் வந்து உண்மையில் அது உண்மை என்று நேர்மையாக நம்பி செயல்படுறார். அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கு வாரவர் இவர் முதலாவது அந்த ஒரு தரப்பு செய்ததை உண்மையாக அவர் இன்னசென்ட் மற்ற பாட்டி ஒரு தரப்பு இன்னசென்ட் ஒரு தரப்பு செய்ததை நேர்மையாக நம்பி செயல்படுறார். அதால வர்றது அப்ப அவர் வந்து சேதங்களை அந்த மற்ற தரப்பட்டு கூறலாம். அது இன்னசென்ட் அப்பாவித்தனமாக சித்தரிக்கிறது. கவனையீனமாக தவறாக சித்தரித்தல் நெக்லிஜென்ட் கவலையீனமாக. இப்ப கவலையீனம்ன்றே இதுல ரெண்டு பக்கத்திலும் இருக்கும். பிரதிநிதித்துவமானது ரெப்ரசன்டேஷன் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்ய நியாயமான அக்கறை இல்லாமல் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் அளிக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் வந்து துல்லியமாக அக்குரேட்டா இருக்கிறத வந்து உறுதி செய்யறதுக்கு நியாயமான அக்கறை இல்லாமல் ஒரு கவலையீனமாக ஒரு அலட்சியமாக நெக்லிஜென்ஸாகவும் அளிக்கப்பட்ட பிரதித்துவம். அப்ப இதுக்கும் வந்து மற்ற பார்ட்டி வந்து சேதங்களை கூறலாம். மற்றும் ஒப்பந்தம் ஒதுக்கி வைக்கப்பட முடியும். அப்ப அது வந்து இந்த ஒப்பந்தத்தை தள்ளி விட்டுறலாம் தேவையில்லையன்று. அடுத்தது ஃப்ராடலண்ட் மோசடியாக செய்கிறது பிளான் பண்ணி வடிவா மோசடியாக செய்கிறது. அங்கு ஏமாற்றுவதற்கு ஒரு போலி பிரதித்துவம் செய்யப்படுகின்றது. சேதங்கள் கூறலாம் மற்றும் ஒப்பந்தம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். இது போலியாக பிரயத்தம் செய்யப்படுறது சேதங்கள் இதுக்கு டேமேஜஸ் கேட்கறது மட்டுமில்லை ஒப்பந்தத்தை ஒதுக்கி விட்டுடலாம். மூன்று வகையான தவறாக வழங்கிக் கொள்ளல் ஒன்று இன்னசென்ட் அப்பாவித்தனம், மற்றது நெக்லிஜென்ட் கவலையினமாக, மற்றது ஃப்ராடலன்ட் மோசடியாக. மூன்றாவது முறை நிர்பந்தப்படுத்தல் மற்றும் தகாத செல்வாக்கு டியூரஸ் அண்ட் ஒப்பந்தத்துக்கு கொண்டாடுறதுக்கு நிர்பந்தப்படுத்தல் ஒரு தரப்பை வந்து அச்சுறுத்துறது அல்லது வன்முறை அல்லது பலம் ஃபோர்ஸை பயன்படுத்தி மற்ற தரப்பினர் அவருக்கு விருப்பம் இல்லையா ஆனால் அவரை கட்டா விரட்டி அச்சுறுத்தியோ வன்முறையை பாவிச்சு அவரை கொண்டு வர்றது இந்த ஒப்பந்தத்துக்குள்ள. அச்சுறுத்தல் வந்து உடன்படிக்கை வருவதற்கு பங்களிப்பு செய்யுமாயின் அது முக்கியமான காரணமாக இல்லாவிட்டாலும் அப்படி வந்தது இல்லாவிட்டாலும் உடன்படிக்கை தவிர்க்கப்படக்கூடியதாகும். ஒப்பந்தத்தில் விரட்டி அதாவது டியூரஸ்ன்றது அச்சுறுத்தி கொண்டுறது ஒரு இதானது. இங்கு அச்சம் நியாயமானதாகும். அச்சுறுத்தல் சட்டத்துக்கு முரணான ஒப்பந்தம் உருவாக காரணமாகிறது. அவர் ஒரு ஆளை பயமுறுத்தி அச்சுறுத்தி ஒப்பந்தத்தை கொண்டிருக்க அது சட்டவிரோதமாக சட்டத்துக்கு முரணான வகையில் அந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்படுகிறது. இது அதான் சொல்றது டியூரஸ் அச்சுறுத்துறது இல்லை பலத்தை பயன்படுத்தி ஒரு சிறப்ப விருப்பம் இல்லாதவரும் மற்ற அந்த சட்டத்துக்கு இதுக்க கொண்டாடுறது ஒப்பந்தத்தை செய்ய கொண்டாடுறது. மற்ற தகாத செயல்வாக்கு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றது இது வந்து அந்த அச்சுறுத்துறது இல்லாமல்
தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறது. அதாவது ஒரு நபர் மற்றொரு நபர் மீது அதிகார நிலையை பயன்படுத்தி கொள்கிறார். இப்ப அந்த அதிகார பயன்படுத்துறதுக்கு கன முறைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அதிகாரி வந்து தனக்கு கீழே இருக்கிற உத்தியோகத்தில் பயன்படுத்துறார், இல்லை சட்டத்திறனி அவருடைய கட்சிதாரர், வைத்தியர் அவருடைய நோயாளி, ஒரு மதகுரு அவருடைய சிஷ்யன், இப்படியான நிலைமைகள் இருக்குது. இதுகள் வந்து தகாத செல்வாக்கு உதாரணமாக கரண்டிஸ்லையும் பார்ப்போம். அப்போ ஒரு நபர் மற்றொரு நபர் மீது அதிகாரத்தின் நிலையை பயன்படுத்தி கொள்கிறார். அதிகாரத்தினை பயன்படுத்தி சமத்துவமற்ற பேரம் பேசல் பலம் குறைந்த தரப்பின் சம்மதத்தை பாதிக்கின்றது. கூடுதலாக இந்த கூடகை தகாத செல்வாக்கு மேலே உள்ள மேல்மட்டத்தில் உள்ள ஆக்கள் தான் தங்களோட அதிகாரங்களை பாவிக்கலாம். சரிதானே, அதிகாரங்களை பாவிச்சு இந்த ஒப்பந்தத்தை கொண்டுடலாம். அதிகார ஒப்பந்தம் இல்லை, அரசியல் அதிகாரம் எது ஒன்றை கொண்டு வந்து பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி சமத்துவம் பெற்ற பேரம் பேசல் பலம் குறைந்த தரப்பின் சம்மதத்தை பாதிக்கின்றது. அதனால் ஒரு தரப்பின் சம்மதம் விருப்பத்துடனானது அல்ல. தகாத செல்வாக்கு பொதுவாக வார்த்தைகளால் அல்லது நடத்தையால் பொதுவாக செலுத்தப்படும். அப்ப இது வந்து வன்முறையை பாவிக்கிற இல்லையா, ஆனா வார்த்தை அல்லது நடத்தை. சரிதானே, கண்டாக்ட். இந்த இப்படியானது ப்ரூவ் பண்ணினா அந்த ஒப்பந்தம் செல்லுபடியது ஆகக்கூடியது. அதுக்கு ஒரு வழக்கு ஆஸ்திரேலியா ஜான்சன் வர்சஸ் பெட்ரஸ், இங்க வந்து இந்த வழக்குல நிரூபிக்கப்பட்டது தகாத செல்வாக்கு பிரயோகிக்கப்பட்டதா. அடுத்தது ஒப்பந்தத்தின் சட்டபூர்வ மற்ற தன்மை. இது நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிற காரணிகள், சீர்குலைக்கிற விட்டியேட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், அதில் நாலாவது சட்ட ஒப்பந்தத்தின் சட்டபூர்வமற்ற தன்மை, இல்லீகலிட்டி. ஒரு ஒப்பந்த வடிவம் மற்றும் உள்ளடக்கம் ஆகிய இரண்டிலும் சட்டபூர்வமானதாக இருக்க வேண்டும். அப்போ ஒப்பந்த வடிவம் வந்து உள்ளடக்கம் சட்டபூர்வமாக இருக்கணும். சட்டத்தினால் சட்டவிரோதமாவது உள்ளாந்தல்லது வெளிப்படையாக சட்டத்தினால் தடை செய்யப்படுவது. இந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த செயல்பாடு சட்டத்தால் தடை செய்யக்க செயல்பட முடியாமல் போகும். உதாரணத்துக்கு ஒரு லைசன்ஸ் தேவை ஒரு பேருக்கு, இப்ப லைசன்ஸ் இல்லாமல் அந்த ஒப்பந்தம் செய்யப்படுது. இப்ப லைசன்ஸ் இல்லாம வேலையை தொடங்கி போட்டு ஒப்பந்தத்தை செய்து போட்டு தொடங்கி போட்டு பிறகு லைசன்ஸ் கிடைக்காட்டி நிப்பாட்ட வேண்டியார், சட்டவிரோதமாகிறது. பரிவர்த்தனைக்கு உரிமம் தேவைப்படும் போது உரிமம் இல்லாமல் ஒப்பந்தம் செய்வது. இரண்டாவது, பொது சட்டத்தால் சட்டவிரோதமானது, அது மோசடியான நோக்கம். பொது சட்டத்தால் சட்டவிரோதம், பொது கொள்கை அல்லது தார்மீகத்துக்கு எதிரான சட்டவிரோதமானது. பொது கொள்கை பப்ளிக் பாலிசி அல்லது தார்மீகத்துக்கு எதிராக சட்டவிரோதமானது. தேசிய பாதுகாப்பு, பொது சேவை, நீதி நிர்வாகம் தொடர்பாக நாட்டின் நலன்களுக்கு முரணான ஒப்பந்தங்கள், இது வந்து சட்டவிரோதமாக அரசாங்கத்தில் பிரகடனப்படுத்தப்படலாம். இந்த ஒப்பந்தங்கள் செல்படியற்றதாகும். சரிதானே, அப்ப ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிற காரணம் உண்டு ஒப்பந்தத்தின் சட்டபூர்வ தன்மை. அடுத்தது விரக்தி. அஞ்சாவது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றது. ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிற இன்னொரு காரணி, அஞ்சு காரணிகள் உண்டு. ஒரு ஒப்பந்தம் செயல்படுத்த முடியாத இடத்தில் விரக்தி ஏற்படுகிறது, அல்லது செயல்திறன் அர்த்தமற்றதாக அல்லது எதிர்பார்த்ததிலிருந்து கணிசமாக வேறுபட்டதாக இருக்கும். அந்த ஒப்பந்தத்தை வந்து கொண்டு நடத்த முடியாத நிலைமை வர்றது, வேறு வேறு காரணிகளால ஏற்படலாம். அப்படியான நேரத்தில் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படும், விரக்தி ஏற்படும், அல்லது செயல்திறன் அர்த்தமற்றதாக அல்லது எதிர்பார்த்தது கணிசமாக வேறுபட்டதாக இருக்கும். ஒரு ஒப்பந்தத்தின் செல்படித்தன்மையை பாதிக்கும் வேறு சில காரணிகளைப் போல் இல்லாமல் இங்கே ஒப்பந்தம் விரக்தியாகும் நிகழ்வு வரை செல்லுபடி ஆகும். இங்க வந்து விரக்தி நிலை, அந்த விரக்தியான நிலை வரை செல்லுபடியாகும். ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிற காரணிகள் நாங்க பார்த்திருக்கிறோம், விரக்தி, சட்டவிரோதமாதல், சரிதானே, ஒப்பந்தத்தை சட்டபூர்வ தன்மை இல்லீகலிட்டி ஆகிறது, அடுத்தது நிர்பந்தப்படுத்தல் மற்றும் தகாத செல்வாக டியூரஸ் அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இதில் பிரயோகிக்கப்பட்டிருந்த நிரூபிக்கப்படுவது, மற்றது மிஸ்ரெப்ரசன்டேஷன், சரிதானே, தவறாக விளங்கி கொண்டு அந்த ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தால் அதால் வார பிரச்சனையால் பாதிக்கக்கூடிய காரணிகள்,
அடுத்தது தவறு. ஒப்பந்தத்தை குறைக்கிற காரணிகள் தவறு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், டியூரஸ் அண்ட் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், இல்லீகலிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒப்பந்தங்களின் வெளியேற்றம், டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் வந்து முடியுது சரிதானே. அப்ப பைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கலாம், செயல்திறன் பை பெர்ஃபார்மன்ஸ், ஒப்பந்த கடப்பாடுகள் அதன் நிபந்தனைக்கேற்ப தரப்பினர் நிறைவேற்றி முடித்தால் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறலாம், அது பிரச்சனை இல்லை. செயல்திறன் பை பர்ஃபார்மன்ஸ், ஒப்பந்த கடப்பாடுகள் அதன் நிபந்தனைக்கு ஏற்ப தரப்பில் நிறைவேற்றி முடித்தது. உடன்படிக்கை மூலம் பை அக்ரிமெண்ட், அப்ப ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு பை அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறலாம். விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன், உடன்படிக்கை உருவாக்கப்பட்டபின் தரப்பினரின் தவறு எதுவும் இல்லை, விரும்பத்தகாத நிலைமைகளில் ஒப்பந்தம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் ஏற்படுவது. உடன்படிக்கை உருவாக்கப்பட்டபின் தரப்பினரின் தவறு எதுவும் இல்லை, விரும்பத்தகாத நிலைமைகளில் ஒப்பந்தம் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் ஏற்படுவது. சில பிரச்சனைகள் இதுல வரும். சில கண்ட்ராக்ட்ஸ் பார்த்தால் செய்ய முடியாததுல ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு 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 ஆற்றுக்கு குறுக்கில் ஒரு ப்ரொஜெக்ட் உண்டு, அந்த வெயில் காலத்துல இவர் கட்டி கொண்டு போறாரு, அதுக்கு குறுக்கால பண் கட்ட வேணும், பண் கட்டி கொண்டு எல்லாம் செய்ய அந்த நேரம் பார்த்து எதிர்பாரா விதமா பெரிய மழை வந்து வெள்ளம் அடிச்சு அடிச்சு கொண்டு போகுது. சரி, அதுதான் முடிஞ்சு, போட்டதெல்லாம் போயிட்டு, அது முடிஞ்சு திரும்ப வெயில் காலம் வந்து திரும்பி எல்லான்ற ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக திரும்பி எல்லாம் கட்டி கொண்டு வர திருப்பி அதே பிரச்சனை. அப்படி மூன்று தரத்துக்கு மேலே வந்தால் அங்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்ததை பார்க்கக்கூடாது. திருப்பி நான் கேட்டேன் என்ன நடக்குன்ற அதே நிலைமை, இந்த வருஷமும் இன்னும் கட்ட இந்த வருஷம் அதே மாதிரி நிலைமை. இப்போ இதுகள் வந்து அவர்களுடைய ரெண்டு தரப்பிலையும் தவறு இல்லை, ஆனால் இயற்கையின் பிரச்சனை ஃப்ரஸ்ட்ரேஷன். கடமைகளை மீறல் தரப்பில் எவராவது, அதாவது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து யாராவது ஒருவர் தரப்பில் மீறைக்குள்ள ஒப்பந்தங்கள்ல இருந்து வெளியேற, டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் வெளியேறக்கூடிய சந்தர்ப்பம் வர. ஒப்பந்தத்தின் கீழ் கடமைகளை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிறைவேற்ற தவறுதல், அப்ப ஒப்பந்தத்தின் இதுக்குள்ள முழுமையாக பகுதி நிறைவேற்ற தவறுதல், இது வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கலாம். குறித்த தரப்பு தான் பொறுப்பேற்ற கொண்டவரிலிருந்து வெளியேற மாட்டேன் வெளிப்படையாக கூறலாம், தான் இல்லதான் முடிச்சு போட்டு தான் நான் போவேன் சொல்லி எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்தவர் சொல்லலாம், ஒப்பந்தத்தை செய்தவர். ஆனா அவற்றை உட்குடியானவருடைய செயல்பாடு செயல்திறனை சாத்தியமற்றதாகி இருக்கிறது. சில பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லை முடிச்சு தர முடிச்சு தர முடிச்சு தரன்னு சொல்லுவீங்க, ஆனால் அங்கொண்டு நடக்காது. இப்போ அதை மாதிரி தான் இருக்கு, உட்படியாக அவருடைய செயல்பாடு செயல்திறனை சாத்தியமற்றமாக்கி இருக்கிறது அல்லது மற்ற தரப்புக்கு செயல்திறனை சாத்தியம் அற்றதாக்கி இருக்கிறது. இப்போ இதுவும் வந்து வெளியேற்றத்துக்கு ஒரு காரணம். சட்டத்தின் செயல்பாடால் பை லோ, நீதிமன்ற தீர்ப்பு, கலைப்பு அதாவது லிக்விடேஷன், இணைப்பு, வகையேற்று போதல், சரிதானே, வகையேற்று போதல், பேங்க் ரப்சி, இறப்பு போன்ற காரணிகள். இப்போ சட்டத்தின் செயல்பாடுகளும் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து வெளியேற்றத்துக்கு காரணமாகிறது. இப்போ இதில் பார்த்தோம்னா செயல்திறன் பை பர்ஃபார்மன்ஸ், பை அக்ரிமெண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், மற்றது பை லோ, சட்டத்தின் செயல்பாடுகளை வெளியேற முடியும். இப்போ இதில் இதே மாதிரி ரெண்டு கேள்வியில் வரலாம், ரெண்டு ஒன்று ஒரு கா டிஸ்சார்ஜ்னு இருக்கலாம் அல்லது டெர்மினேஷன் இருக்கலாம், ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் ஒழிய மற்றபடி ரெண்டும் உண்டாத்தான் இருக்குது. இந்த அதான அப்படி இருக்கிறபடியே நான் ரெண்டு தரமாக போட்டிருக்கேன். இதில் ஒப்பந்தத்தின் பிரதான கடமைகள் முடிவடையும் பொழுது ஒரு ஒப்பந்தத்தை விடுவிப்பது நிகழ்கிறது, அது ஒப்பந்தத்தின் பிரதான கடமைகள் முடிவடையும் பொழுது ஒரு ஒப்பந்தத்தை விடுவிப்பது நிகழ்கிறது, டிஸ்சார்ஜ். இந்த ஒப்பந்தத்தின் முடிவு
ஒப்பந்த உறவை முடிவுக்கு கொண்டு வருவதை டெர்மினேஷன் இன்றியமையாதது. இந்த ஒப்பந்தத்தின் முடிவு, அதாவது இந்த எண்ட் ஆஃப் த கண்ட்ராக்ட், ஒப்பந்தத்தின் உறவை முடிவுக்கு, அதாவது டெர்மினேஷன் கொண்டு வருவதை இன்றியமையாக்குகிறது. எனவே ஒரு ஒப்பந்தத்தை விடுவிப்பதற்கும் டிஸ்சார்ஜ் முடிவுக்கும் விடுவிப்பதற்கும் டெர்மினேஷனுக்கும் இடையில் உள்ள முக்கிய வேறுபாடு ஒரு ஒப்பந்த உறவு முடிவடையின் நிலைமைகளாகும். அப்போ டெர்மினேஷனுக்கும் டிஸ்சார்ஜுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இந்த ஒப்பந்த ரிலேஷன்ஷிப், ஒப்பந்த கண்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் முடிவடையும் நிலைமைகள் ஆகும். அந்த வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு இப்போ பார்த்த வேண்டாம். அதே மாதிரி இப்போ டெர்மினேஷன் ஆஃப் கண்ட்ராக்டையும் போட்டிருக்கேன், அதே கண்டிஷன்ஸ் தான் வருது. ஒப்பந்தத்தை விடுவிப்பது என்பது டிஸ்சார்ஜ், கட்சிகளுக்கு இடையிலான ஒப்பந்த உறவை முடிவுக்கு கொண்டு வருவது என்பதாகும். அதான் சொல்றோம், ஒரு ஒப்பந்தம் செயல்படுவதை நிறுத்தும் போது அது வெளியேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. ஒரு ஒப்பந்தம் செயல்படுவதை நிறுத்தும் போது டிஸ்சார்ஜ் வெளியேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. ஒப்பந்தத்தின் தரப்பினர் தங்கள் ஒப்பந்த கடமைகளிலிருந்து விடுவிக்கப்படும் போது ஒரு ஒப்பந்தத்தின் முடிவு நடைபெறுகிறது, டெர்மினேஷன். ஒரு ஒப்பந்தம் தரப்பினரால் உரிய ஒப்பந்தத்துக்குரிய கடப்பாடுகள் நிறைவேற்றப்பட முன் முடிவுறுத்தப்படுவது. டெர்மினேஷன்ல வருகிறது, ஒரு ஒப்பந்தத்தின் முடிவு நடைபெறுகிறது. இப்போ ஒரு ஒப்பந்தம் தரப்பினால் உரிய ஒப்பந்தத்துக்குரிய கடப்பாடுகள், அதாவது ஒப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முதல் முடிவுறுத்தப்படுகிறது. ஒப்பந்தத்தை மீறுவதன் மூலம் பை பிரீச் ஆஃப் கண்ட்ராக்ட் பார்த்தானா கடமைகளை செய்யாத அல்லது செயல்திறன் குறைபாடுடையது. சரிதானே, குறைபாடு உள்ள செயல்திறன் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஷார்ட்கமிங்ஸ் இருக்குது. கட்சிதாரர்களுக்கு இடையில் ஒப்பந்தத்தின் மூலம் அல்லது சமரச ஒப்பந்தம் பை அக்ரிமெண்ட் கட்சிதாரர்கள் ஒப்பந்தத்திலையும் வந்து டெர்மினேட் பண்ணலாம். கட்சியின் ஒப்பந்த கடமைகளின் செயல்திறனால் பை பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒப்பந்த விதிகளின்படி ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால் அதன்படியும் டெர்மினேட் பண்ணி முடிச்சு செய்யலாம். எனினும் வெளியேற்றம் தரம் குறைந்த வேலை நிறைவேற்றல் மற்ற தரப்பு நிறைவேற்ற தடையாக இருப்பது அல்லது பகுதி செயல்பாட்டை மத்திய தரப்பு ஏற்றிக்கொள்வது போன்றவற்றாலும் ஒரு ஒரு பகுதி வேலையை முடிச்சிருக்கேன், மிச்ச வேலை இருக்கேன், ஓகே இப்ப இது முடிக்கல அவையோட பிரச்சனை இன்றைக்கு அதை ஒத்துக்கொண்டு வெளியேறலாம். விரக்தியால் ஃப்ரஸ்ட்ரேஷன் நாங்க பாத்திரம் முதல் அரச குறுக்கூடாகவும் ஸ்டேட் இன்டர்பியரன்ஸ் செயல்திறன் சட்ட விரோதமாவது ஒப்பந்தம் நடக்க தவறியதற்கு ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அரசாங்க தலையீடு அல்லது அந்த அந்த செய்கிற வேலை வந்து சட்ட விரோதமாவது அல்லது ஒப்பந்தம் நடத்துறதுக்கு தவறைக்கு ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு இருக்கு. நான் இப்போ குறிப்பிட்ட உதாரணம் குறிப்பிட்டேன். இது உடன்படிக்கையில் செலுத்தப்பட்ட பணம் அறவிடப்படலாம், செலவுக்கு கொடுப்பனவு செய்யப்படணும். அதில் வந்து இப்படியான நேரத்தில் அந்த அக்ரிமெண்ட்ல செய்த செலவழித்த பணத்தை வந்து அறவிடலாம், ஆனால் செய்த செலவுகளுக்குனவே செய்யப்பட்ட எக்ஸ்பென்சஸுக்கு வந்து கொடுப்பனவு செய்யப்படணும். செய்ய இயலாமையா, இப்போ டெர்மினேஷன் வந்து பை இன்னேபிலிட்டி டு பெர்ஃபார்ம், செய்ய முடியாது, எதிர்பாராத ஒன்று நிகழும் போது ஒரு ஒப்பந்தம் நிறுத்தப்படலாம். அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் பை இன்னேபிலிட்டி டு பெர்ஃபார்ம் ஒன்று செய்ய முடியாமல் வருது அப்படின்றப்படலாம். பை ஃப்ரோட் மோசடி மூலம் ஒரு கட்சிதாரர் வேண்டுமென்றே மற்ற கட்சிதாரை தவறாக வழி நடத்துறது. ஒரு பார்ட்டி வந்து மற்றாக்களை வேணுமென்று பிள்ளையா வழி நடத்தி செய்யக்க பை ஃப்ரோட் அதையும் டெர்மினேட் பண்ண வழிவகுக்கும். ஒரு ஒப்பந்தத்தின் வணிக நோக்கம் தோற்கடிக்கப்பட்டது, ஃபெயில்டு, கட்சிதாரர் இறப்பு, ஒப்பந்தத்துக்கு செலுத்தப்பட்ட பணம் மீட்கப்பட முடியும். இப்போ டெர்மினேஷனுக்கு உள்ள காரணங்கள் இதில் நாங்கள் பார்த்த மாதிரி ஒன்று பிரீச் ஆஃப் கண்ட்ராக்ட் பை அக்ரிமெண்ட் பை பெர்ஃபார்மன்ஸ் அதில் என் டீட்டெயிலாக பார்த்த நாங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் by inability to perform, by fraud, மற்றது வணிக நோக்கம் தோற்கடிக்கப்பட்டது, ஃபெயில்டு. அப்போ இப்படியான நேரத்தில் இப்படி இந்த ஒப்பந்த நிறுத்தலுக்கான பரிகாரங்கள் ரெமெடிஸ் என்ன செய்யலாம்னு பார்த்தால் இதை வேற மாதிரி கேள்வி கடந்திரம் நீதிமன்றத்தோடு தொடர்படுத்தி செஞ்சிடும். அப்போ நீதிமன்றம் இப்படியான தான் செய்கிறது நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஒரு ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருந்தால் அதை நிறுத்திய கட்சிதாரருக்கு எதிராக சட்டபூர்வமான வழிவகைகள் இருக்குது. சரிதானே, அப்போ ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டால் அது நிறுத்திய கட்சிதாரர் அதாவது யார் நிப்பாட்டினமோ அவைக்கு எதிராக சட்டபூர்வ வழிகைகள் அந்த பாதிக்கப்பட்டவர்களால் எடுக்கலாம். ஒரு
இந்த கட்டத்தில் அறிவிப்பு தேவைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை ஒருவர் ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்து அறிவிக்கணும். அப்படி நிப்பாட்டிக்க மெட்ட தரப்பு பார்க்கணும், ஏதாவது நோட்டீஸ் கொடுக்கணுமா அவருக்கு மெட்ட தரப்புக்கு பார்க்கணும். அதாவது பாதிக்கப்பட்டவர் அந்த நிப்பாட்டினவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணுமா, ஏதாவது டைம் கொடுக்குதோ அப்படி செய்யணுமான்னு பார்க்கணும். முதல் அவருடைய அக்ரிமெண்ட்ஸை பார்க்கணும். பாதிப்புக்குள்ளான கட்சிதாரர் சிவில் நீதிமன்றத்தில் ஒரு சட்ட வழக்கை தாக்கல் செய்யலாம். சிவில் கோர்ட்ல போய் வழக்கு போடுவாங்க. அங்கு கட்சிதாரர் மற்ற கட்சிதாரிடம் பிற பொருட்கள் பண சேதங்கள் போன்ற நஷ்டங்களுக்கு பரிகாரம் கோர முடியும். இல்லையா, அங்க போய் செல்லாம் தன் கண்டக்டர் முடிச்சு தர சொல்லியும் கேட்கலாம். முடிச்சு தர சில நேரம் பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நீதிமன்றம் தான் அதை பற்றி தீர்மானிக்கும். தவறான முடிவுறுத்தலில் பாதிக்கப்பட்ட உரிமையாளர் அவ்வப்பந்தத்தை பூர்ணப்படுத்த வேறு ஒருவரை ஈடுபடுத்தும் செலவு என்றால் அதை போட்டு முடிக்கத்தான் இன்னொரு ஆளை ஈடுபடுத்துகிற செலவு, தாமதமாக திட்டத்தை பூர்ணப்படுத்துவதால் ஏற்படும் செலவு, இந்த டிலேயா போனால் அதில் வர செலவு, லாப இழப்பு, பூர்ணப்படுத்தப்பட்ட ஏற்படும் ஏதாவது மேலதிக செலவு மற்றும் மேலதிக திட்ட நிர்வாக முகாமத்து செலவு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் காஸ்ட், எல்லாத்தையும் வந்து கோர்றதுக்கு உரிமை அவருக்கு இருக்குது. இதை வந்து நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்றம் தான் அதை தீர்மானிக்கும். இந்த பரிகாரங்கள்ல இது அடுத்த ஒரு இது ஒன்று இருக்குது, கொஞ்சம் இருக்கு. ஒப்பந்தங்களின் சட்ட உறவு, பிரிவிட்டி ஆஃப் கண்ட்ராக்ட். ஒப்பந்த வழக்கில வந்து பங்குன்றது ஒப்பந்தத்துக்குரிய ஒரு ஒரு தரப்பினர் மீது மட்டுமே வழக்கு தொடரலாம். இந்த பிரிவிட்டி ஆஃப் கண்ட்ராக்ட் என்று சொன்னா என்னென்றால் அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுற தரப்பினர் மீது மட்டும்தான் வழக்கு தொடரலாம். ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த அவை சம்பந்தமில்லாத மூன்றாம் தரப்பு மீது வழக்கு தொடர முடியாது என்றுதான் இந்த பிரிவிட்டி ஆஃப் கண்ட்ராக்ட். அதாவது வேறு வார்த்தையில் கூறுவதனால் ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தத்தின் கட்சிதாராக இல்லாத ஒருவர் மீது உரிமைகள் வழங்க அல்லது பொறுப்பு சுமத்த முடியாது. மூன்றாம் தரப்பினர் ஒப்பந்தத்தின் கீழ் பொறுப்பு அல்லது கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவதில்லை. அதுக்கு இந்த கேஸ் வந்து டன்லப் டயர் கம்பெனி வெர்சஸ் செல்ஃப்ரிட்ஜ் இந்த வழக்கு இருக்குது. மற்றது ப்ரோமிசரி எஸ்டோபல், வாக்குறுதி தடை கோட்பாடு. ப்ரோமிசரி எஸ்டோபல் என்றது ஆங்கில சட்டத்தில் ஒரு விதி, இங்கிலீஷ் லோ. ஒரு ஒப்பந்தத்துக்கான கட்சிகளில் ஒன்று மற்ற கட்சிக்கு உத்தரவாதம் அளிக்கும் போது, அப்போ ஒரு கட்சி மற்ற கட்சிக்கு உத்தரவாதம் அளிக்குது, அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு அப்ப அந்த அதுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்க வேணும். மற்றும் மற்ற கட்சியால் நம்பப்படுறது, அப்ப அது வந்து ப்ரொமிஷன் கொடுக்கணும், மற்ற கட்சி நம்புறது. அத்தகைய ஒரு விஷயத்தில் நியாயமற்ற எண்ணக்கரு கூறுபாட்டின் காரணமாக அத்தகைய வாக்குறுதியாளர் தனது வாக்குறுதியை திரும்ப பெறுவதை சட்டம் தடுக்கிறது. அப்ப முதல் பாட்டி மற்றவர்கள் கொடுத்த வாக்குகளின் திரும்புவதை தடுக்கிறது தான் இந்த ப்ரோமிசரி எஸ்டோபல், வாக்குறுதி தடை கூட்பாடு. இதில் கேள்வி வாரது பார்த்துக்கணும். இது வந்து குசாஜியத்தை யூனிலேட்ரல் கண்ட்ராக்ட், ஒடுதலை பட்ச ஒப்பந்தம். ஒடுதலை பட்ச ஒப்பந்தம் வந்து இங்க தேடி பார்த்தா இதுல கிடக்குது. ஒடுதலை பட்ச ஒப்பந்தம் என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட செயல் நடந்த பிறகுதான் அவருக்கு ரிவார்ட்ஸ கொடுக்கிறது. ஒடுதலை பட்ச ஒப்பந்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல் நடந்த பிறகு செலுத்துவதாக ஒரு வழங்குபவர் அதாவது ஒஃபரர் உறுதியளிக்கும் ஒரு ஒப்பந்தம் ஆகும். பொதுவாக ஒரு வழங்குபவர் ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு பணம் செலுத்த தயாராக இருக்கும் ஒரு திறந்த கோரிக்கை இருக்கும்போது ஓப்பன் ரிக்வெஸ்ட் ஒரு தலைப்பட்ச ஒருதலை பட்ச ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இது வந்து ஒன் வே. இதில் வந்து என்னென்றால் ஒருதலை பட்சமான ஒப்பந்தத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு பிறகு ஒருவருக்கு வெகுமதி கொடுப்பதாக ஒரு நபர் உறுதியளிக்கிறார். ஒரு ஆள் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்து முடித்த பிறகுதான் அவர் அந்த இதை கொடுப்பார், ரிவார்டோ பணத்தையோ இன்னத்தையோ கொடுப்பார். பணியை செய்யும் நபர் எந்த வாக்குறுதிகளையும் அளிக்க தேவையில்லை, அவர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவர் சொன்ன வேலையை செய்து முடிக்க வேண்டியார். அது சொன்னதன்படி செய்து முடித்தால் அவர் அவற்றை அந்த ரிவார்டை கொடுப்பார். இந்த வகையான ஒப்பந்தம் ஒப்பந்த சட்டத்தால் செயல்படுத்தப்படுகிறது மற்றும் உறுதியளித்தவர் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். ஒருதலை பட்ச ஒப்பந்தங்கள் உதாரணம் அதை செய்ய மறுபுறம் எந்த சமரசம் இல்லாமல் முடிக்க முடியும் என்று பணிகளுக்காக வெகுமதிகள் வழங்குவது அடங்கும். அதுக்கு வந்து வேற வந்து காம்ப்ரமைஸ் பண்ற இல்லை, அவர் செய்து முடிச்சா கொடுக்கணும். ஒருதலை பட்ச ஒப்பந்தங்கள்
இருதர ஒப்பந்தங்கள் வந்து வேறுபடுகின்றன. ஏனெனில் ஒரு தரப்பு மட்டுமே நிபந்தனைகளை திறம்பட நிறுவுகிறது. இங்க வந்து இந்த ஒஃபரர் வந்து அவர்தான் நிபந்தனை கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே போடுறார். இவர் கொடுக்குற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு மற்றவர் அந்த இதை வேலையை செய்கிறார். செய்து முடிச்ச பிறகு இவர் இவருடைய பணத்தை கொடுக்குறார். எப்படி எப்படி இது ஒரு ஒருதலை பற்றி ஒப்பந்தம் செயல்படுகிறது என்று பார்த்தால், ஒருதலை பட்ச சலுகை இந்த வழக்கில் வந்து ஒரு கட்சி சில நிலைமைகளின் கீழ் இரண்டாவது கட்சிக்கு ஏதாவது உறுதியளிக்கிறது. எனவே ஒரு தனி நபர் அல்ல ஒரு நிறுவனம் ஏதாவது விரும்புகிறது, ஆனால் அவர்கள் அதற்காக ஒருவரை நியமிக்க விரும்பவில்லை. மாறாக அவர்கள் ஒரு வாக்குறுதியை அமைத்தனர். அது யாராவது அளவுகோள்களை கிரைட்டீரியாவை சொல்ற கிரைட்டீரியாவை வந்து பின்பற்றி அதை செய்தால் வெகுமதியை பெறுவார்கள். ஒப்பந்தத்தை உருவாக்கும் கட்சிக்கு அனைத்து உட்பிரிவுகளையும் அதாவது க்ளோசஸ் தீர்மானிக்கும் சுதந்திரம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை உருவாக்குறாளுக்கு தான் அந்த அதாரிட்டி இருக்கு. மற்றால் ஒன்றும் கதைக்கலாம். ஒரே வரம்பு உள்ளூர் சட்டம், அதாவது இந்த என்னென்ன உள்நாட்டில் இருக்கிற சட்டத்துக்கோ உட்பட்டு அவர் அதை செய்ய வேணும் க்ளோசஸை. உதாரணமாக சட்டத்தை மீறுமாறு ஒருவதை கேட்பதன் மூலம் அவர் வெகுமதியை வழங்க முடியும். அதாவது இல்லீகல் வேயில போக இயலாது. ஒருவேளை கொண்டுட்டு வாக ஆசாரம் அதன் அப்படியானதல்ல, இது லீகல் சட்ட முறையான ஒரு கான்ட்ராக்ட். பின்னர் அதை நீதிமன்றத்தில் செயல்படுத்த முயற்சிக்க முடியாது. யாராவது ஏதாவது செய்ய ஏமாற்றப்பட்டு பின்னர் முந்தைய எச்சரிக்கை இல்லாமல் வெகுமதியிலிருந்து பின்வாங்குவதாக ஒருவர் உணர்ந்தால் அவர்கள் வழக்கை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம். எனினும் இந்த விஷயத்தை நீதியின் முன் கொண்டு செல்ல விரும்பினால் சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படணும். ஒரு ஆள் வந்து இப்படி இருந்த ஒருதலைப்பட்ச ஒப்பந்தத்தில் ஒரு வேலையை கொடுத்து எல்லாம் செய்து அரவாசியில போகிக்க தெரியுது, அவர் அந்த கொடுக்குற ரிவோர்ட்ல இருந்து விலகி கொள்ள போறாருன்ற மாதிரி உணர்ந்தால் அவர் வழக்கை கொண்டு போகலாம். வழக்கு கொண்டு போறதுக்கு நிபந்தனைகள் இருக்கு என்ன? ஒருதலை பட்ச ஒப்பந்தம் இருக்க வேண்டும், அதற்கு உண்மையான ஆதாரம் தேவை. அதை உருவாக்கிய நபர் ஏற்கனவே பணியை செய்வதில் தங்கள் நேரத்தை வருபவர் செலவிட்டு அதை முறிக்க முடிவு செய்தார். அவர்கள் வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டதால் ஒருவர் எந்த வெகுமதியும் இல்லாமல் நஷ்டமடைந்ததால் மற்றவர் வேறு அதை நம்பி செய்து தன் பணம் நேரத்தை செலவிட்டு வேலை செய்திருக்கிறார். ஒப்பந்தத்தை மீறியதற்கு பொறுப்பானவர் மீது வழக்கு தொடரவிருக்கும் நபர் ஆவர். அவர்தான் அவருக்கு எதிராக வழக்கு போடுறது. இந்த நிபந்தனை நாலு நிபந்தனையும் பூர்த்தி செய்யணும். திறந்த கோரிக்கைகள் தவிர காப்பீடு நிறுவனங்களும் ஒருதலை பட்ச ஒப்பந்தங்களை பயன்படுத்துகின்றன. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த ஒருதலை பட்ச கோரிக்கைகளை செய்கின்றன. இந்த வழக்கில் குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடந்தால் மட்டுமே நிறுவனம் காப்பீட்டை செலுத்துகிறது. ஒருதலை பட்ச ஒப்பந்தமாக இருப்பது என்னவென்றால் நிறுவனம் அனைத்து நிபந்தனைகளும் தனியாக முடிவு செய்கிறது. நாங்கள் பார்க்கணும் இன்சூரன்ஸில் வந்து அவைதான் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு கையெழுத்துங்கிட்ட வேண்டி கொண்டு ஏதாவது நடந்தால் அவைதான் டிசைட் பண்ணித்தார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அப்போ அது வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். இப்போ இதை திரும்பி எப்படி பெறலாம்? ஒருதலை பட்ச ஒப்பந்தம் திரும்ப பெறுறது, ஒருதலை பட்ச ஒப்பந்தங்களை திரும்ப பெறலாம் என்றாலும் அவை அனைத்தும் அல்ல. ஒருமித்த கருத்து என்னவென்றால் வெகுமதியை வழங்கும் கட்சிதாரர் மற்ற கட்சிதாரர் பணியை செய்வதற்கு முன் ஒப்பந்தத்தை திரும்ப பெறலாம். அப்போ மற்றவர் வந்து வேலையை செய்ய முதல் இவர் அதை வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். உதாரணமாக யாராவது ஒருவர் இழந்த நாய்க்கு வெகுமதி வழங்கினால் யாராவது நாயை கண்டால் அதை செலுத்த மறக்க முடியாது. இப்போ நாயை காணலன்னு சொல்லி போட்டு கொண்டது பிடிச்சு கொண்டு கொடுத்தா பிறகு காசு கொடுக்க மறக்கிறாது. ஆனால் அவர்கள் அதற்கு முன் ஒப்பந்தத்தை கைவிட்டு அந்த வாய்ப்பை திரும்ப பெறலாம். அதே நேரத்தில் யாரும் இன்னும் நாயை கண்டுபிடிக்கல. நாயை சொன்னவர் நாயை கண்டுபிடிக்க முதல்ல அந்த இதை விட்ரோ பண்ணலாம் ஒப்பந்தத்தை. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் யாராவது சட்ட பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் ஒரு வாய்ப்பை திரும்ப பெற விரும்பினால் அவர்கள் பகிரங்கமாக அவ்வாறு செய்ய விரும்பலாம். இந்த வழியில் அவர்கள் ஏற்கனவே பணியை தொடங்கிய போது ஒருவர் மோசமான நம்பிக்கையில் செயல்பட்டதாக யாரும் வாதிட முடியாது. அப்போ அவர் முதலே கேன்சல் பண்ணி வடிவ லீகலாக செய்யலாம், யாரும் அவருக்கு எதிராக வழக்கு போட முடியாது. இப்போ இதில் நாங்கள் பார்த்தால் இந்த ஒருதலை பட்சத்துக்கும் இருதரப்பு ஒப்பந்தத்துக்கும் எங்களோட வளமையான ஒப்பந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தா, ஒருதலை பட்ச ஒப்பந்தங்களை போல இல்லாமல் இருதரப்பு ஒப்பந்தங்கள் ஒரு வாக்குறுதியில் ஒரு பங்கை ஈர்க்க இரண்டு அல்ல அதுக்கு மேற்பட்ட கட்சிகள் தேவை. நாங்கள் ஒரு பார்த்துட்டோம். ஒருதலை பட்ச ஒப்பந்தத்தில் ஒருவர் இரண்டாவது தரப்பினரை எதுவும் செய்ய வைக்கவில்லை. யாராவது வெகுமதி விரும்பினால் அவர்கள் ஏதாவது செய்ய முடியும். அப்போ அந்த ஒருதலை பட்சத்தில் அவர் மற்றவர்களும் செய்யலை,
இந்த கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது, இதை 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 செய்தால் நமக்கு ரிவார்ட் கிடைக்கும் என்று சொன்னால் அவர் செய்கிறார். ஆனால் அது பெரும்பாலும் அவர்களின் விருப்பம் என்னும் ஒரு தர ஒரு இருதரப்பு ஒப்பந்தத்தில் நபருக்கு ஒரு தெளிவான பங்குள்ளது மற்றும் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இல்லாத ஒருவர் பகுமதியை அனுபவிக்க முடியாது. அதாவது ஒரு தரப்பினர் ஒப்பந்தத்தின் கீழ் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தவறினால் இதன் காரணமாக மற்ற கட்சி இழப்புகளை சந்தித்தால் அவர்கள் ஒப்பந்த முறைக்காக வழக்கு தொடரலாம். வணிகங்கள் வர்த்தகங்கள் எல்லாம் அடைமானங்கள் மோர்கேஜ் எல்லாம் வந்து இருதரப்பு ஒப்பந்தங்கள். வெரி ரேர் வந்து இந்த ஒரு தரப்பு ஒருதலை பற்றி ஒப்பந்தம். இதையும் வந்து நம்ம செய்திருக்கும் புதுசா உண்டு. நியாயமற்ற ஒப்பந்த விதிமுறைகள் அன்பேர் கண்ட்ராக்ட் டேர்ம்ஸ். அன்பேர் கண்ட்ராக்ட் டேர்ம்ஸ் சொல்றது ஆக்ட் நம்பர் 26/1997. ஒப்பந்த விதிமுறைகள் மற்றும் பிற வழிகளில் சிவில் பொறுப்பு மீறல் அல்லது கவனக்குறைவு அதாவது நெக்லிஜென்ஸ் அல்லது லயபிலிட்டியை வந்து மீறது பிற கடமை மீறல் ஆகிட்டு தவிர்க்க முடியும் என்ற வரம்புகளை இந்த சட்டம் பீக்கிறது. சில சில இந்த இதில் தவிர்க்க முடியும் என்று சட்டம் கூறுகிறது. அன்பேர் கண்ட்ராக்ட்னு சொல்லி இருந்தானே அந்த ஒப்பந்தங்களில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி வந்து விலக்களிக்கப்படுகிறது. இது ஒரு காப்புறுதியின் ஒப்பந்தம், எந்த ஒரு ஒப்பந்தம் நிலத்தில் ஒரு ஆர்வத்தை உருவாக்க அதாவது இன்ட்ரெஸ்ட் நிலத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அல்லது மாற்று டிரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு அக்கறை செய்கிறது. இதுவரை எந்த ஒப்பந்தமும் காப்புரிமை வர்த்தக குறியீடு தொழில்துறை வடிவமைப்பு பிரசுத்துரிமை அறிவுசார் சொத்து அதாவது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது அத்தகைய உரிமை அக்கறை கொண்டு தொடர்பானது. இதை விட இது தொடர்பான எந்த ஒப்பந்தம் அல்லது ஒரு கம்பெனி பங்குடைமை உருவாக்குதல் கலைப்பது கன்ஸ்டிடியூஷன் அல்லது பங்காளி உரிமைகள் அல்லது கடமைகள் உருவாக்குதல் இதே போன்றது உருவாக்குதல் அல்லது மாற்றங்கள் டிரான்சர்ஸ் பிணைப்பத்திரங்கள் ஏதேனும் உரிமை அல்லது அக்கறை தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தம். இது வந்து ஒரு கொஞ்சம் ஆதரவு ஆய்ச்சி பாருங்க. இது வந்து புதுசாக போடப்பட்டது அன்பேர் கண்ட்ராக்ட் டேர்ம்ஸ் சில இதில் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் கண்ட்ராக்டில் உள்ள விடயங்கள். இதில் சின்ன சின்ன ஒரு கேள்விகள் வேண்டும் வரலாம். இதை பாருங்கள் அடுத்த கண்ட்ராக்டில் இது இதாக கேட்குறேன் அடுத்த கிளாஸில் கேட்கலாம். அடுத்த கிளாஸ் அடுத்த வெனிஸ்டே 1:00 இருக்குது. அடுத்த சப்ஜெக்ட் இருக்குது ஒரு 15 கிளாஸஸ் தான் 22 கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன் இல்லை 12:15 முடிக்கணும்னு கேட்டபடி 15-16 கிளாஸ் வரலாம் பாஸ் பேப்பர் செய்யிருந்தால். ஓகே தேங்க்யூ பை அடுத்த வெனிஸ்டே சந்திப்போம்.